ஸோ கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் பிதாவாக தேவன் நாமத்தினாலும் நம்ம ரஷ்யா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் செலுத்துகிறேன். ஸோ கடந்த வாரம் வரைக்கும் அந்த ஒரு மூன்று உலகத்தை பற்றி நாங்கள் படித்தோம். அதாவது உங்களுக்கு ஏற்கனவே ரிவைஸ் பண்ண மாதிரி ஒரு மூன்று உலகங்கள் இல்லைங்களா? ஸோ இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ எந்த உலகம்? ரெண்டாவதோ உலகம் இல்லைங்களா? அப்படி என்றால் முதலாவது உலகம் எப்போ இருந்ததோ? முதலாவது உலகம் எப்போ இருந்ததோ? எப்போ இருந்து எப்போ இருக்கும்? நோவா இருக்கும். ஓகேங்களா? அதோ ரெண்டாவது உலகமா? முதலாவது உலகம் ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்தது தான் என்னங்கோ இப்போ ரெண்டாவது உலகம். அப்போ மூன்றாவது உலகம் இன்னும் வரல ஓகேங்களா? சரி, இதை பற்றி பைபிளில் முதலாவது உலகத்துக்கு என்ன பேர், முதலாவது உலகத்தில் பைபிளில் என்ன பேர் கொடுத்துருக்காரு? பைபிளில் பாஸ்ட் வேர்டு கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க என்ன பேர், என்ன பேர் அதை பார்த்தா முன்னே இருக்கிற உலகம் இல்லைங்களா? த வேர்ல்ட் தட் வாஸ் அதுக்கே பேர் இல்லைங்களா? சரி, இப்பொழுது இருக்கிற உலகத்துக்கு என்ன பேர், இப்பொழுது இருக்கிற உலகத்துக்கு என்ன பேர் பைபிள்? என்ன பேர் அதை பார்த்தா இப்பொழுது இருக்கிற பொல்லாத எனக்கு பிரபஞ்சம் என்னட்டு அதுக்கே ஒரு பேர். இப்பொழுது இருக்க பொல்லாத யுகம் என்னட்டு என்ன பண்றாரு அதுக்கே ஒரு பேர் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? சரி, மூன்றாவது உலகத்துக்கு என்ன பேரும், மூன்றாவது உலகத்துக்கு பிரதர் நோட்ஸ் உங்களுக்கு எடுத்தாருங்களா? சப்ஜெக்ட் எடுத்தா இல்லைங்களா? போன வாரம் இல்லைங்களா? அந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ரிவைஸ் பண்றீங்களா எல்லாரும் கேட்டுக்கிறீங்களா? அப்படி என்ன சொல்லுங்க, மூன்றாவது உலகத்துக்கு என்ன பேர், மூன்றாவது உலகத்துக்கு என்ன பேருனா இன்னும் வரப்போகிற உலகம் என்னட்டு அந்த ஹெப்ரேயர் ரெண்டாவது அதிகாரம் அஞ்சாம் வசனத்துல பேசுறது இல்லைங்களா? அதனால பார்க்கும் போது இந்த மூன்று உலகத்தை பத்தி ஏதோ ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்களா பைபிள்ல? ஒரே ஒரு அதிகாரத்துல இந்த மூன்று உலகத்தை பத்தி பேசியிருக்காங்களா? எங்கன்னா ஒரே அதிகாரத்துல இந்த மூன்று உலகத்தை பத்தி பேசியிருக்காரு. என்ன அதிகாரம் வெளிப்படுத்தல, புதிய வெரி குட் இல்லைங்களா? ரெண்டு பேரும் மூணாவது அதிகாரத்துல இந்த மூன்று உலகத்தை பத்தி என்ன பண்ணிருக்காரோ அங்கே பேசியிருக்காரு. அஞ்சாம் வசனம் ஆறாம் வசனத்துல முதலாவது உலகத்தை பத்தி பேசியிருக்காரு. ஏழாம் வசனத்துல ரெண்டாவது உலகத்தை பத்தி பேசியிருக்காரு. பதிமூணாம் வசனத்துல என்னங்கோ மூணாவது உலகத்தை பத்தி பேசியிருக்காரு. சரி, முதலாவது உலகத்துல தேவன் ஃபர்ஸ்ட் என்ன சிருஷ்டி பண்ணார் சொல்லுங்க? வானத்தையும் பூமியும். வெரி குட் இல்லைங்களா? ஆதியாகமம் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாம் வசனம் கேட்டுங்களா? படிங்க ஒரு வசனம். பாத்தீங்களா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை என்ன பண்ணாரா, சிருஷ்டிக்கார கொடுத்திருக்கா கட்டளை. இது முதலாவது நாள்ல முதலாவது தேவன் செஞ்ச ஒரு காரியம். ஆதியிலே வானத்தையும் பூமியை என்ன பண்ணா தேவன் இப்போ சிருஷ்டி பண்ணார் கட்டுங்களா? சரி, இப்போ எட்டாவது வசனம் படிங்க பார்க்கலாம். பாத்தீங்களா, ஆகாய விருவுக்கு தேவன் வானம் என்று பேர் எடுத்தாரன் கொடுத்திருக்காரு. இது எத்தனாவது நாள் படிங்க அப்படியே. என்ன பேர் கொடுத்தாரா? வானம். என்னப்பா ரெண்டு நாளும் ஒரே சிருஷ்டி பண்ணாரா? வானம் ஏற்கனவே முதலாவது நாள் சிருஷ்டி பண்ணிட்டார். அப்படி இருக்கும் போதோ ஏன் ரெண்டாவது நாள் திரும்பி வானத்தை தேவன் சிருஷ்டி பண்ணார்? அப்படி என்றால் முதலாவது நாள்ல சிருஷ்டி பண்ண வானத்துக்கும் ரெண்டாவது நாள்ல சிருஷ்டி பண்ண வானத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லணும்? எதனா வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? இல்லாதே இருந்தா தேவன் ரெண்டு காரியத்தை சொல்றதுக்கு என்ன இல்லையா? சரி, இது முதலாவது நாளா ரெண்டாவது நாளா?
அது என்ன வனம், அது பேரிட்டாரா? அப்ப முதலாவது நாள் யாரு பேர் கொடுத்தாரா? இல்லைங்களா, அது என்ன நான் பார்த்தேன், ஆக்சுவலி முதலாவது வசனத்துல குறிச்சிருக்கிறது எது பத்தி என்னக்கா, இந்த என்ன அண்டா சராசர் பத்தி என்ன பண்ணிருக்காருங்க பேசியிருக்காரு, வானத்தையும் பூமியை சிருஷ்டி பண்ணாரனாக்கா அண்டா சராசரத்தை பத்தி தான் பேசியிருக்காருங்க. பூமிக்கு இருக்கிற வானத்தை பத்தி என்ன பண்ணலைங்க, அங்கே பேசல. சங்கீதக்காரர் தாவீது 19வது அதிகாரம் அதிலே சொல்றாரு இல்லைங்களா, வானம் பண்ணிட்டு உன்னுடைய இது பண்ணிட்டு இது மகிமை வெளிப்படுத்திருக்கிறேன். அதனால இதுதான் தேவன் முதலாவது நாள் என்ன பண்ணாரா, சிருஷ்டி பண்ணாரு. ரெண்டாவது நாள் என்ன சிருஷ்டி பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணாரு பார்க்கலாம் இல்லைங்களா. சரி, முதலாவது உலகத்துல இதுதான் தேவன் செஞ்ச ஒரு முதலாவது காரியம், ஓகேங்களா. அப்ப அடுத்தது முதலாவது உலகத்துல ஒரு ஒரு மனிதனுடைய ஆயுஸ் அப்படின்னா ஒரு வயசு இல்லைங்களா, அவர் எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருந்தார், ஒரு ஒரு மனுஷன் எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருந்தார் அந்த காலத்துல, 40 140 அவ்வளவுதானா, 900 பாத்தீங்களா, 939 950 இல்லைங்களா, 969 இல்லைங்களா. அதனால எல்லாரும் பார்த்தா 900 அப்புறமா தான் என்ன பண்ணிருக்காரோ வாழ்ந்திருக்காரு. ஏன் அந்த ஒரு நீண்ட ஆயுஸ் இருந்தது அந்த காலத்துல, அந்த காலத்துல ஏன் மனுஷர் இவ்வளோ ஒரு நாட்கள் வாழ்ந்திருந்தார், ஏன் இவ்வளோ இந்த ஒரு காலத்துல மனுஷன் வந்துட்டு 80 வயசு கட்டுங்களா, 70 தாவீது சொன்ன மாதிரி இல்லைங்களா, எங்க போயிடுறாரு கல்லறைக்கு போயிடுறாரு இல்லைங்களா. அப்ப அந்த காலத்துல எப்படி இவ்வளோ வருஷங்கள் வாழ்ந்திருந்தார் யாருக்கா தெரியுங்களா, போன வாட்டி பிரதர் சொன்னாதீங்களா, பூமி ஒரு விசேஷமாக என்ன பண்ண தேவனப்பா அந்த காலத்துல சிருஷ்டிப்பட்டார். எந்த விசேஷமாக சிருஷ்டிப்பட்டார் அண்ணா பார்த்தா, இந்த இதுல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க பார்க்கலாம் கிளீனாகி இல்லைங்களா. பூமி வந்துட்டு ரொம்ப விசேஷமா என்ன பண்றாருனாக்கா, அந்த பூமி சுற்றுலோ என்ன பண்ண தெரியுங்களா, அந்த தண்ணீருடைய கவச்சத்தை என்ன பண்ணாரோ அந்த பண்ணார் இல்லைங்களா. அதுக்கு தான் என்ன பேர் என்னாக்கா, வாட்டர் கேனபி. நீங்க பாருங்க இந்த மாதிரி அந்த பூமியுடைய என்ன வானத்து மேலே ஒரு தண்ணீருடைய இது என்ன பண்ணிட்டு இருந்தாரோ ஒரு லேயர் பாருங்க, அந்த மாதிரி ஒரு தண்ணீருடைய லேயர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா, அந்த பூமி சுற்றிலும் அப்படியே பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தார். அதனால அந்த பூமி மேல எப்படி இருந்தா பார்த்தா ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் கரெக்டுங்களா. இப்ப நம்மளுடைய பூமிக்கு மேல பார்த்து என்ன இருக்கோம், நமக்கு என்ன இருக்கும், ஆகாய மண்டலம் இருக்கும் கரெக்டுங்களா. அந்த ஆகாய மண்டலம்ல அட்மாஸ்பியர் இருக்கும் கரெக்டுங்களா. அந்த அட்மாஸ்பியர் இருக்குனாலே அந்த ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸ் பண்ணிட்டு பூமிக்கு என்ன ஆகுதுல டைரக்டாக வர்றதுல, அது வந்துட்டு ஓசோன் லேயர் என்ன பண்ணல அதெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணோம். இப்படியே அந்த காலத்துல இந்த ஓசோன் லேயருக்கு மேலே ஒரு தண்ணீருடைய லேயர் என்ன பண்ணிட்டு இருந்தார் தேவனா, அது வச்சுட்டு இருந்தார். அதனாலே அந்த சூரியத்தின் வெளிச்சம் டைரக்டாக பூமிக்கு அந்த காலத்துல வரலே கரெக்டுங்களா. போன வாட்டி இந்த பத்தி சொன்னாதீங்களா இல்லைங்களா. இப்போ இது பத்தி பைபிள் என்ன வசனம் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி கேனோபி பண்ணாரோ அந்த தண்ணீருடைய கவச்சத்தை பண்ணி வசனம் கொடுத்துருக்காங்களா, வசனம் கொடுத்துருக்காங்களா, வசனம் இல்லை சும்மா அப்படியே சொன்னார் கொடுத்தாரோ எடுங்க. எங்க இருக்கு பைபிள்ல, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல 8வது வசனம் தேவன் சிருஷ்டி பண்ண 2வது நாள்ல தான் அங்கே கொடுத்துருக்காரு படிங்க. பாத்தீங்களா, ஜலத்தின் நடுவிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா. அது வந்துட்டு என்ன பண்ணுமா, ஜலத்தில் இந்த ஜலத்தை என்ன பண்ணுமா, செப்பரேட் பண்ணுமா. பாருங்க, ஆகாய விரிவை உண்டாக்கி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்தையும், பாத்தீங்களா, ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கு என்ன பண்ணாரா, பிரிவினை உண்டாக்கி அது அப்படியே ஆயிடுச்சு. பாத்தீங்களா, அந்த ஆகாய விரிவுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கா, தேவன் இப்போ வானம் அப்படின்னா ஜென்ரலா என்ன நினைக்கிறாருக்கா, இது கீழே இருக்கிற தண்ணி மேலே இருக்கிற தண்ணி என்னங்க என்ன நினைச்சிட்டுறாருக்கா, கீழே இருக்கிற தண்ணி என்னங்க அதான் என்னங்க சமுத்திரம் இல்லைங்களா, மேலே இருக்கிற தண்ணி என்னன்னு கேட்டா என்ன சொல்றாரா, அதான் ஆகாய மண்டலம் இல்லைங்களா, ஆகாயத்துல என்ன இருக்கோம் க்ளௌட்ஸ் இருக்கோ அதான் தண்ணின்னு சொல்லிட்டு வர. ஆனா வசனத்துல படிச்சா என்னங்கோ
அந்த ஆதாய விரிவிருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் தேவன் கொடுத்த பேரு என்னங்கோ வானம். அந்த வானத்துக்கு மேல என்ன இருந்ததுனாக்கா ஒரு தண்ணீருடைய என்னங்கோ ஒரு லேயர் இருந்தது இல்லைங்களா, அது மறந்துடுறாரு இல்லைங்களா. அதான் பார்க்க போதும் அந்த வானத்துக்கு மேல என்ன இருந்தது பார்த்தீங்களானாக்கா ஒரு லேயர். அதுதான் என்னங்கோ பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுனாக்கா இந்த மாதிரி ஏற்கனவே காமிச்சு இல்லைங்களா. அந்த பூமி எப்படி இருக்குதுனாக்கா அந்த பூமி மேல என்ன இருக்கும் அவர் அப்படியே தண்ணீருடைய லேயர் அப்படின்னு எப்படி இருக்கும் பூலோகத்துல ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் இல்லைங்களா. இந்த ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப குளிர்ச்சியமான ஒரு இதோ அதுதான் இங்கிருந்து முதலாவது உலகத்துல இல்லைங்களா. சரி, முதலாவது உலகத்துல மழை இருந்துதான், எவ்வளவு வாட்டி மழை வந்துச்சு முதலாவது உலகத்துல? ஒரு வாட்டி கூட வரலையா? அதுக்கு முன்னாடி மழையே இல்லையா? அது எப்படி இப்போ என்ன வருஷத்துக்கு எவ்வளவு வாட்டி மழை வரும்? வெரி குட் இல்லைங்களா. இதுக்கு என்ன வசம் இருக்குதுங்களா நான் பார்த்தா ஆதியாகம் ரெண்டாவது அதிகாரம் அஞ்சாம் வசனத்துல இருக்கும் இல்லைங்களா. வேணும் எழுதுக்கோங்க, போன வாட்டி ரிவைஸ் பண்ணிருக்கிறதுனால அதிகமாக நான் இது டீட்டெயில் பற்றி போகிறது வேண்டாம் இல்லைங்களா. முதலாவது உலகத்துல மழை இல்லை, அந்த பூலோகத்தில் வந்த ஒரு பனி மூலியமாக என்னங்கோ அந்த செடி மரங்களுக்கெல்லாம் தண்ணி வந்திருந்தோம். அப்போ முதலாவது உலகத்துல மனுஷன் என்னதான் சாப்பிட்டிருந்தார் ஆனால் பார்த்தா எல்லாம் என்னங்கோ அந்த ஒரு வெஜிடேரியன் இல்லைங்களா. என்னங்கோ யாரும் வரைட்டி நான் வெஜிடேரியன் சாப்பிடல, எல்லாம் என்ன சாப்பிட்டுருந்தாரோ வெஜிடேரியன். இன்னும் பிரதர் சொன்ன மாதிரி என்னங்கோ இன்னும் சிங்கம் கூட என்னதான் சாப்பிட்டுருந்தோம் பார்த்தா என்னங்கோ ஒரு வைக்கோல் தான் இல்லைங்களா. சொன்னாலே இன்னும் ஒரு முதலாவது உலகத்தை ஏழு தேவன் அழிச்சு போட்டார், அழிச்சு போட்டார். எஸ், பாவம். எப்படி பாவம் இருந்துச்சு உலகத்துல இல்லைங்களா? இன்னும் முதலாவது உலகத்தை தேவன் என்ன பண்றாருங்களா, லூசிஃபர் கல்வி சான்ஸ் கொடுத்தார். இந்த பூலோகத்தை என்ன பண்ணுங்க நீங்க நீங்க நல்லா பார்த்துக்கோங்க காப்பாத்துக்கோங்க இருக்கு. ஆனா லூசிஃபர் என்ன ஆயிட்டாரோ சாத்தான் ஆயிட்டார். அப்போ எப்போ சத்தனை மாறிட்டாரோ தேவன் அடுத்த வாய்ப்பு யார் கொடுத்தாருனாக்கா வானத்தில் இருக்கிற தூதர்கள் கொடுத்தார். அந்த வானத்தில் இருக்கிற தூதர்களுக்கு கொடுக்கும் போது அவருக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் எப்போ வேணும்னா ஆவிக்குரிய சரீரத்தின் மாம்சத்தின் சரீரத்துக்கு என்ன பண்ணலாம் வரலாம் மாறலாம், அப்படியே மாறிட்டு திரும்பி என்ன பண்ணிடலாம் ஆவிக்குரிய சரீரத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் யாரும் கொடுத்தாருனாக்கா அந்த தூதர்கள் கொடுத்தார். பிரதர் சொன்னாரீங்களா அப்ராம் வீட்டுக்கு வந்தா மூன்று தூதர்கள் இல்லைங்களா. அந்த அதில் பைபிள் என்ன கொடுத்துருக்கிறீங்களா, அதில் ஒருத்தர் நம்முடைய கர்த்தர் கொடுத்துருக்கார் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து வந்து அப்ராம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிருக்காரா, கறி கறி சாப்பிட்டு போயிருக்காரு இல்லைங்களா. அதனால பைபிள்ல தூதர்கள் மாம்சத்துல வந்ததோ என்னங்கோ நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லைங்களா. அதனால முதலாவது உலகத்தின் அதிகாரத்தை தேவன் யாரை கொடுத்தாரா பார்த்தா அந்த தூதர்கள். ஆனா தூதர்கள் வந்து என்ன பண்ணிட்டாரா மாம்சத்துல வரும் போதோ இவரோ பாவம் செஞ்சிட்டார். என்ன பாவம் செஞ்சாரன்னு பார்க்கும் போது மாம்சத்துல வரும் போது அந்த பூமி பூலோகத்துல இருக்கிற சௌந்தர்யமான ஒரு ஸ்திரீகள் கூட்ட என்ன பண்ணாரு சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணார் ஸ்டார்ட் பண்ணார் இல்லைங்களா. அப்போ அந்த ஒரு தூத்தர்களை கல்யாணம் பண்றதுக்கே அதிகாரம் இருக்குதுங்களா, தூத்தர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதா பண்ணலாமா பண்ணக்கூடாது எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்க வேலையே செய்யாத தூத்தர்கள் அனுப்புனாரா? ஏன் கல்யாணம் செய்யக்கூடாது சொல்லுங்க. இப்ப தூத்தர்கள் கல்யாணம் செய்யக்கூடாது வசனத்தில் இருக்குதுங்களா? இயேசு கிறிஸ்து சொன்னாரீங்களா, ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், ஒரு ஸ்திரீ ஏழு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா உயிர் தெரியலே அந்த ஸ்திரீக்கு யார் புருஷனாக இருப்பாருன்னு சொல்லும் போதும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரா எப்படி இருப்பாரா தேவ தூதர்கள் போல இல்லைங்களா. மத்தேயு 22 அதிகாரத்துல வரும் இல்லைங்களா. அதனால பார்க்கும் போது தூதர்களுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு தேவன் என்ன கொடுக்கல அதிகாரத்தை கொடுக்கல. அதனால இந்த தூதர்கள் என்ன பண்ணுறதுன்னா தேவனுடைய ஆக்னை மீறி என்ன பண்ணிட்டாருன்னா கல்யாணம் செஞ்சார் இல்லைங்களா. அப்போ கல்யாணம் செய்யும் போதும் இவருக்கு பிள்ளைகளை பொறுக்கிறதுக்கு என்ன பண்ணாரா ஸ்டார்ட் ஆயிட்டார் இல்லைங்களா. அதனால அவருக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாருனாக்கா மிகுந்த ஒரு ராட்சசர்கள் போல இல்லைங்களா. இப்ப கூட பாருங்க பசங்களை எப்படி இருப்பாரா, யார் போல இருப்பாரா, அப்பா போல இல்லைங்களா. அப்பா ரொம்ப மெலிசாக இருந்தா பசங்களை எப்படி இருப்பாரா மெலிசாக, அப்பா ரொம்ப குண்டாக என்ன ரொம்ப பாடி பில்டர் நல்லா இருந்தா எப்படி இருப்பாரா அப்படிதான் இல்லைங்களா. அதனாலே இந்த தூதர்கள் தான் இவருடைய தகப்பன். அதனாலே இவர் மூலியமாக இவருக்கே ஒரு லைஃப் வந்ததுனாலே இவருக்கே பிறந்த ராட்சசர்கள் எப்படி இருந்தாரா
ஒரு பயங்கரமான ஒரு ராட்சசர்கள் இருந்தார் இல்லைங்களா. அதுக்கு எதனா ப்ரூஃப் இருக்குது எனக்கு பார்த்தா பாருங்க, ரீசெண்டாக என்ன பண்ணிருக்கிறோம், எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதை எடுத்து பார்த்துருக்காரோ என்னங்க, இவ்வளோ பெரிய எலும்புகள் என்னங்க மூளைகள் இல்லைங்களா, என்ன பண்ணியிருக்காருதா அதை ஒரு இதெல்லாம் பார்த்துருக்காரு இல்லைங்களா. இவ்வளோ பெரிய பெரிய ஜைஜாண்டிக் பீங்ஸ் 50 அடி 60 அடி இல்லைங்களா. அதனால நாங்கள் நிறைய ஒரு மதத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா, ஹிந்துவிசம் கிரீக்கு இல்லைங்களா, இதில் இருக்கிற நிறைய ஜவரோ ஜெயின்ஸ்கள் பற்றி படிக்கிறோம் இல்லைங்களா. ராமாயணால என்னங்கோ ஹனுமன் இல்லைங்களா, அப்புறமா ராவணன் இல்லைங்களா, அப்புறமா என்னங்கோ கும்பகர்ணன் 6 மாதம் தூங்கினா 6 மாதம் சாப்பிட்றாரோ இல்லைங்களா. ராவணுக்கு எவ்வளோ தலை இருக்கும், 10 தலைகள் இல்லைங்களா. அப்புறமா ஹனுமான் இல்லை விசேஷமாக இருந்தவரோ ஜனங்கள் கிருஷ்ணா இல்லைங்களா. இவர் எப்படி வந்தார், இவர் இருந்தாரோ என்ன ஆயிட்டார் என கேட்டா அவருடைய மதத்துல என்ன இல்லையா, அதுக்கு பதில் இல்லையே, பைபிள்ல மட்டும் தான் இது பதில் கொடுத்திருக்கார் இல்லைங்களா. அதுல ஆதியாகமம் சொல்றா இல்லைங்களா, புரியும், ஆதியாகமம் 6வது அதிகாரம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் புரியும், ஆதியாகமம்ல 6வது அதிகாரத்துல 4வது வசனம் புரியும். இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் பெற்றுகள் போதும் அவருக்கு ராட்சசர்களை பிறந்தார்கள் கேட்டுங்களா. அவருக்கு அந்த அந்த வசனம் பிடிக்கும் திருப்பி பாத்தீங்களா, பூர்வத்துல ரொம்ப ஃபேமஸான மனுஷர்கள் யாரா பார்த்தா இவர்தான் இல்லைங்களா. அதனால என்னங்க நிறைய நிறைய இதெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா. ஆனா எங்க போயிட்டார் என்ன ஆயிட்டாரனாக்கா, இதுக்கு எந்த மதத்துல ஒரு பதிலே இல்லை, ஆனா பைபிளை கொடுத்திருக்காரு இல்லைங்களா. அந்த ஜெய போயிட்டு என்ன ஆயிட்டார் இவரெல்லாம், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நாசனம் ஆகிட்டார் இல்லைங்களா. அதனால இந்த ஒரு பெரிய பெரிய ராட்சசர் வேறனா அந்த வீழ்ந்து போன தூத்தர்களுக்கு பிறந்த ஒரு மனுஷர்கள் இல்லைங்களா. அதனால தகப்பன் தூத்தனா இருக்கிறதுனாலே அவர்களுமே இவருக்கு லைஃப் வந்ததுனாலே அந்த ஒரு மிகுந்த ஒரு பலம் யாருக்குள்ள இருந்ததுனாக்கா இவருக்குள்ளே இருந்தது. ஆனா இவருக்கு அவர் அப்பா போல அந்த தூத்தர்கள் போல மாம்சத்துல வருகிறதோ ஆவிக்குரியான சீரத்துல போகிற ஒரு மிகுந்த ஒரு என்னங்கோ அந்த ஆசீர்வாதம் இல்லை. ஆனா மாம்சத்துல எப்படி இருக்கலாம், ஒரு பலசாலியாக இருக்கலாம் இல்லைங்களா, அவ்வளவுதான். ஆனா தூத்தத்தின் தூத்தர் போல அந்த சரீரத்தை மாறுறதுக்கு என்னங்க அவருக்கு என்ன இல்லையா, அந்த பர்மிஷன் இல்லை. அதனாலே தேவன் அந்த காலத்துல என்ன பண்ணாரோ, இந்த ஒரு முதலாவது உலகம் இந்த ஒரு தூத்தர்கள்னாலே அந்த அவருக்கு பிறந்த ஒரு ராட்சசனாலே மிகுந்த என்ன ஆயிடுச்சு அப்படியே ஃபுல் கரெக்ட் ஆயிடுச்சு. பாவத்தினாலேட்டு தேவன் நோவாக்கு என்ன சொன்னார், ஒரு பேழை பிள்ளை கட்டுக்குன்னு சொன்னார் இல்லைங்களா. அப்ப நோவா என்ன பண்ணாரோ, பெரிய பிள்ளை கட்டினாரு, அந்த பேழைக்குள்ள என்ன பண்ணாரோ எல்லா எல்லா மிருகஜீவன்களை கொண்டு போனார் இல்லைங்களா. எவ்வளவு மிருகஜீவன்கள், 7ஆ 2 2 தானே, 7ஆ எப்படி சொல்றீங்க 7ன்னு வசனம் இருக்குதுங்களா, நீங்க காட்டுங்க பார்க்கலாம் வசனம் எங்க இருக்கு வசனம். என்ன என்ன அதிகாரம், 3வது அதிகாரமா பார்ப்போம், 3வது அதிகாரம் 2-4 இருக்கும் அப்படி இருக்குதான்னு. ஆதியாகம் 7வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் கேட்டுங்களா. எந்த ஜோடி எந்த ஒரு மிருகம் வரைக்கும் 7 ஜோடி, எல்லா மிருகங்கள் 7 ஜோடியா, ஏன் சுத்தம் இருக்குது 7, ஏன் சுத்தம் இல்லாத 2 ஜோடி, அது என்ன பாவம் பண்ணிச்சு சொல்லுங்க, சுத்தம் இருக்கிறது வரைக்கும் ஏன் 7 ஜோடி, சொல்லுங்க சார். அதனால தேவன் தேவனுக்கு நம்பரும் அதனால எல்லாருக்கும் 7ன்னு சொல்லிட்டாரு. 7 சுத்தமானது ஏன் தெரியுங்களா, தேவனுக்கு பலி கொடுக்கணும் கட்டுங்களா, பலி கொடுத்தா தேவனுக்கு சுத்தமானது கொடுக்கணுமா இல்ல அசுத்தமானது கொடுக்குமா. இப்போ பேழைக்குள்ள இருக்கிற எல்லாரும் சுத்தமானது அதுவும் 2 2 ஜோடி எடுத்து போயிட்டா பலியா கொடுத்துட்டா அப்ப வேணாயிடும் அந்த சுத்தமானதோ அந்த ஜென்ரேஷனே காலியாயிடும். அதனால தேவன் என்ன சொன்னாருக்கா,
சுத்தமானது எவ்வளோ ஜோடி? ஏழு ஜோடி. ஏன் என்றால் பலி கொடுக்கணும். அதனால அசுத்தமானது எவ்வளோ ஜோடி? ரெண்டு ரெண்டு ஜோடி. பார்த்தீங்களா, அந்த நோவை என்ன பண்ணியிருக்கிறோம், அந்த பேழை எல்லாம் எடுத்து போயிருக்கிறோம். இப்படி அந்த பேழை பிள்ளை போனார் பாருங்கோ, எவ்வளோ நாள் மழை வந்துச்சு? என்னப்பா 40 நாள் மழை வந்துச்சியா? கரெக்டாக சொல்லுங்க, அப்புறம் பேசி மாற்றக்கூடாது. கரெக்டுங்களா சிஸ்டர்? எப்படி போன மழை வந்துச்சு சிஸ்டர்? அது 20 பகலா. ஏன் எப்படி மழை வந்துச்சு? அப்போ என்ன படித்தோம், முதலாள் உலகத்தில் என்ன இல்லை, மழை இல்லை. அப்படி இருக்க போது ஏன் எப்படி மழை வந்துச்சிங்க சொல்லுங்க சிஸ்டர். ஆ பிரித்தார். ஆ மேலே தண்ணி இருந்தது பார்த்தீங்களா, அது என்னாச்சு? மேலே இருக்கிற தண்ணி அப்படியே அந்த கதவுகளில் ஏற்பட்டார். அப்படியே தேவனா உரிச்சு போட்டா பாருங்க, அந்த மேலே இருக்கிற தண்ணி என்னாச்சு, பூமிக்கு ஒரு பெரிய மலை மாதிரி வந்திருக்கும். எவ்வளவு நாட்கள்? 40 நாட்கள் இல்லைங்களா. சென்னையிலே மழை வந்துச்சு எவ்வளவு நாள்? ஒரு வாரம். ஒரு வாரம் சென்னையிலே வந்த மலைக்கு 7 அடி என்னாச்சு தண்ணி இல்லைங்களா. அதனால பாருங்க, அப்படின்னா 40 நாள் மழை வந்துச்சுனாக்கா எப்படி இருக்க சுச்சுவேஷன் யோசனை பண்ணுங்க இல்லைங்களா. அதனாலே என்னங்கோ, நோவா காலத்துல மழை பயங்கரமாக வந்துச்சு பாருங்க இல்லைங்களா. அப்போ அந்த நோவாய் நாட்கள்ல இல்லைங்களா, அந்த மழை எப்படி வந்துச்சுனாக்கா பாருங்க, இந்த இதுல பார்க்கலாம். அந்த ஒரு இது உரிச்சிட்டாரு இல்லைங்களா. அப்போ ஜட பிரளயத்துல இந்த மனுஷர்கள் என்ன ஆயிட்டாரோ, தண்ணீர் என்ன ஆயிட்டாரா, மூழ்கி சத்து போயிட்டார் இல்லைங்களா. ராட்சசர்கள் அவரு சத்து போயிட்டாரா, அவரும் எஸ்கேப் ஆயிட்டாரா, ராட்சசர்கள் என்ன ஆயிட்டாரா, அவரு கூட அஞ்சு போட்டார் இல்லைங்களா. ஏன் அவர் எஸ்கேப் ஆயிருக்கலாமே, அவைக்குரிய சரித்து போயிருக்கலாமே, இந்த ராட்சசர்கள் ஏன் முடியாதா? அவர் தேவதூதர்கள் கிடையாது, தேவதூதர்கள் பிறந்தா மக்கள் அவ்வளவுதான், மிகுந்த பலசாலிகள் அவ்வளவுதான். அவருக்கு ஆவிக்குரியான சரீரத்தை தேவனா கொடுக்கல. அதனாலே அஞ்சு ஜல பிளேட்ல இவரு கூட நேட்டாடிப்போம். ஆனா தூதர்கள் இல்லைங்களா, என்னங்கோ மாம்சத்துல வந்த தூதர்கள் எப்போ ஜல பிள்ளைய வந்துச்சோ, மாம்சத்திலிருந்து அப்படியே ஆவிக்குரிய சரீரத்துக்கு மாறி எங்க போயிட்டாரோ, எங்க போயிட்டாரா, எங்க போயிட்டாரா, சொல்லி கொடுத்தாதீங்களா, எங்க போயிட்டாரா, பரலோகத்துக்கு போயிட்டாரா, எங்க போயிட்டாரா, எங்க போயிட்டாரா இல்லைங்களா. அதனால என்னங்கோ வானத்துக்கு போயிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரோ இல்லைங்களா. அப்படின்னா அதனால வசனத்துல பிடிக்கலைங்களா, எனக்கு எங்க கட்டி வச்சிருக்காங்கக்கா, அந்தகார செங்கலினாலே நியாய தீர்ப்பு நாளைக்கு என்ன பண்ணிருக்கா தெரியுங்களா, இந்த பூமிக்கு இருக்கிற வாயு மண்டலத்துல என்ன பண்ணிருக்காரோ, கட்டி வச்சிருக்காரு இல்லைங்களா. அதனால இப்படிதான் முதலாவது உலகம் என்னாச்சு, இப்போ கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுச்சு இல்லைங்களா. இதுக்கப்புறமா ரெண்டாவது உலகம் என்னாச்சு, இப்போ ஸ்டார்ட் ஆச்சு கரெக்டுங்களா. இப்போ நோவா பிள்ளைக்குள்ள வந்தார், எவ்வளோ நாள் இருந்தாருன்னா ஒரு வருஷம் என்னங்க, பத்து நாள் அப்புறமா 1 இயர் 1 மந்த் 10 டேஸ் இல்லைங்களா. ஒரு வருஷம் ஒரு மாசம் 10 நாள் என்னங்க நோவா பேழைக்குள்ள இருந்தார் இல்லைங்களா. அதுக்கப்புறமா அந்த பேழை எங்க வந்துச்சு, எங்க வந்து நிக்கிச்சு, என்ன மலை, ஐயோ மவுண்ட் எவரெஸ்டா, மவுண்ட் எவரெஸ்ட் கிட்ட வந்துச்சியா சொல்லுங்க. வேதத்துல வேதத்தின் அடிப்படையில் சொல்லுங்க, அது ஸ்கூல்ல கத்து கொடுத்துருப்பாங்க. வெரி குட் இல்லைங்களா. மவுண்ட் அரராத் கேட்டுங்களா, மவுண்ட் அரராத் மலை கிட்ட அந்த ஒரு என்னங்கோ ஒரு பேழை வந்து நினைச்சு இல்லைங்களா. அப்போதான் தேவன் நோவ இடத்துல என்ன பண்ணுறாருப்பா, ஒரு உடம்புடிக்கை செய்கிறார். அந்த உடம்புடிக்கைக்காக வானத்தில் முதலாவது வாட்டி என்ன வைக்கிறார், வானவில்லு பார்த்தீங்களா, வானவில் பார்த்துருக்கீங்களா, வானவில் வந்தா என்ன நினைத்தோம், பைபிள் உண்மை உள்ளது இல்லைங்களா, தேவனுடைய வார்த்தை வசனம் உண்மை உள்ளது என்ன பண்ணிப்போம், நினைவு கூறணும் இல்லைங்களா. அதனால இதுதான் தேவன் நோவான இடத்துல செஞ்ச ஒரு உடம்புடிக்கை கட்டிங்களா. முதலாவது உடம்புக்கு என்ன பண்ணார் தேவனா, நோவா இடத்துல செஞ்சார் இல்லைங்களா. அதனால அந்த வசனம் பிடிக்கும், நோவா இடத்துல என்ன செஞ்சார் ரெண்டு ஆதியாகமம் ஒரு நிமிஷம், ஆதியாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனம் முதல் பிடிக்கும். பதினேழாம் தேதியிலே
பாத்தீங்களா, வேலையை வந்து எங்க நிக்கிச்சு, அரராத்திரிட்டு மலை இல்லைங்களா. அதனால இந்த அரராத்திரிட்டு மலை எங்க இருந்ததோ, எந்த உலகத்துல இருந்ததோ, இந்த உலகத்திலயா, வேற இந்த உலக நாசம் பண்ணிட்டாரே, முதலாவது உலகத்தை என்ன பண்ணிட்டாரா, நாசம் பண்ணிட்டாரே. அப்படின்னா வேறு வேறு எதனா பூமி போயிட்டாரா, அங்கவா இல்லைங்களா. இப்போ புரிஞ்சிச்சிங்களா, அப்போ முதலாவது உலகம் என்ன மீனிங் என்ன அந்த பார்த்தா, இந்த பூமி பற்றியே தேவன் பேசல கட்டுங்களா. முதலாவது உலகத்தை தேவன் ஜெய பண்ணிட்டனால அழிச்சு போட்டார் அந்த மீனிங் என்ன, இந்த ஒரு பூமி என்ன பண்ணல தேவனா அழிக்கல கட்டுங்களா. அந்த உண்மையான பூமி எப்படி இருந்ததோ அப்படியே இருந்ததோ, அதே பூமி மேலே ஒரு மலை இருக்கிற இடத்துல அந்த பேழி வந்து இனிச்சு இல்லைங்களா. அந்த அந்த பூமி தான், ஆனா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு வியவஸ்தை இல்லைங்களா, என்ன சொல்றது ஏற்பாடு கேட்டுங்களா. சொசைட்டிக்கு என்ன சொல்றது தமிழ்ல, சமூகமா சமுதாயம் கேட்டுங்களா. அதனால பூமியனா யாரன்னு பார்த்தா சமுதாயம். அந்த காலத்துல பூமியில யார் இருந்தார பார்த்தா ராட்சசர்கள் கேட்டுங்களா. அந்த சமுதாயத்துல யார் இருந்தார், ராட்சசர்கள். பூமியில எல்லா ராட்சசர்களும் வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணி பூலோகத்துல ரூல் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா. அதனால அந்த வசனம் படிக்கும், ஆதியாகமம் 6:11 வசனம், ஆதியாகமம் 6:11 என்னங்கோ, பூமியானதோ தேவன் முன்பாக எப்படி இருந்ததா, சீர்கெட்டது. அப்படின்னா பூமியா, பூமி சீர்கெட்டதா இருந்ததா, பூமியில என்ன மீனிங்கோ ஜனங்கள் பாத்தீங்களா. அதனால வேதத்தை எப்படி படிக்கணும், முதலாவது கிளாஸ் பிரதர் எடுத்தா இல்லைங்களா, எப்படி படிக்கணும்னாக்கா பூமியெல்லாம் பைபிள்ல அர்த்தத்தை என்ன பண்ணோம், அதோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அந்த அர்த்தத்தின் பிரகாரமாக தான் என்ன பண்ணிப்போம், அந்த வசனத்தை கிளீனாக புரிஞ்சுக்கணும். அதனால பூமி என்ன சொன்னா அங்க இருக்கிற ஜனங்களை பத்தி தான், சமுதாயத்தை பத்தி தான் பேசிருக்கா தவிர லிட்டரலான பூமி பூமி பத்தி பேசல இல்லைங்களா. அதனால பூமி ரொம்ப பயங்கரமா இருந்ததுன்னு சொல்றாரு. அதனால தேவன் முதலாவது உலகத்துல என்னதான் அழிச்சு போட்டானாக்கா இந்த பூமி தான். வசனம் படிக்கும், 2 பேதுரு 3:5 2 பேதுரு 3:5 பாத்தீங்களா, அப்பொழுது இருக்கிற உலகம் ஜலப்புலத்தாலே அழுதுன்னு அப்பொழுது இருக்கிற உலகம் உலகம் என்ன மீனிங்னா, அப்பொழுது இருக்கிற ஒரு என்னங்கோ ஏற்பாடு. அந்த பூலோகத்துல இருக்கிற சமுதாயத்தை என்ன பண்ணிட்டா தெரியுங்களா, அந்த தேவன் தூதர்களோ அப்புறமா அந்த ராட்சசர்கள் மூலியமாக எப்படி கெட்டி போயிச்சோ, அதை என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஜலப்பலத்தினால கம்ப்ளீட்டாக நாசனம் பண்ணிட்டார் இல்லைங்களா. அதனால வானத்துல யார் இருந்தாரன்னு பார்த்தா என்னங்கோ அந்த என்னங்கோ தூதர்கள், வானத்துல அந்த தூதர்கள் கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டு இருந்தார். பூலோகத்துல யார் தான் இது பண்ணிட்டு இருந்தார்னாக்கா அந்த ராட்சசர்கள். இந்த ஒரு சிஸ்டம் என்ன பண்ணாருனாக்கா அவர் இந்த சிஸ்டம் என்ன பண்ண கம்ப்ளீட்டாக அழைச்சி போட்டார். இதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தா என்னங்கோ அந்த ரெண்டாவது உலகம் என்னாச்சு அந்த ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரெக்டுங்களா. இதுக்கப்புறமா ரெண்டாவது உலகம் என்னாச்சு, நோவா அந்த பேழையில வெளியில வெளியில வந்து அவர் என்ன பண்ணாருனாக்கா முதலாவது உலகத்துல என்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தாரோ அதே வேலையை செய்யறதுக்கு என்ன பண்ணார், இப்போ ஸ்டார்ட் பண்ணார் சரிங்களா. நோவா முதலாவது உலகத்துல என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார், என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார் நோவா, உபதேசம் பண்ணிட்டு இருந்தாரா, தசம வாங்க வாங்கி உபதேசம் பண்ணிட்டு இருந்தாரா, கார்பெண்டர் கார்பெண்டர் வேலை. சரி வேதத்தை பார்க்கலாம், ஆதியாகமம் 9:20 வசனம் பிடிக்கும், ஆதியாகமம் 9:20 பிடிக்கும். பாத்தீங்களா, அப்படி என்ன மீனிங்கன்னா பயிர் இடிக்கிறவனாகி அப்படின்னு என்னங்கோ திராட்சை தோட்டத்தை நாட்டாரனாக்கா இவர் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரோ முதலாவது உலகத்துல இதே பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரோ அதே பிசினஸ் என்ன பண்ணார் ரெண்டாவது உலகத்துல கூட அவரு கண்டினியூ பண்ணார் இல்லைங்களா. அதனால முதலாவது உலகத்துல என்னதான் பிசினஸ் பண்ணாருன்னு பார்த்தா அவர் செஞ்ச ஒரு பிசினஸ் என்னங்கோ அவரோ என்னங்கோ திராட்சை ஒரு தோட்டத்தை என்ன பண்ணார், இப்போ அவரோ நெட்டினார். தயவு செஞ்சு குழந்தைகள் பார்த்துக்கோங்க
அதில் பார்க்கும்போது அந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணாரோ வரும் நெட்டினார் இல்லைங்களா. இப்போ ஜென்ரலாக ஒரு ஏதாவது நாங்கள் பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸில் வருகிற ஒரு பொருள் என்ன பண்ணுறோம் சொந்தத்துக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போ விவசாயம் பண்ணுறோம்னாக்கா அதில் அரிசி வந்தால் என்ன பண்ணுறோம் அரிசி வச்சுட்டு நம்ம சொந்தத்துக்காக யூஸ் பண்ணுறோம். இப்படியே நோவா திராட்சை தோட்டத்தை என்ன பண்ணிட்டுருந்தாரா நெட்டிருந்தார். அந்த திராட்சை தோட்டத்துலேருந்தே வந்த ஒரு திராட்சை பழத்தை அந்த திராட்சை ரசத்தை அப்போ அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார் இப்போ குடிச்சிட்டு இருந்தார். இப்படியே அந்த ரெண்டாவது உலகத்தில் என்ன பண்ண தெரியுங்களா ஒரு வாட்டி திராட்சை தோட்டத்தில் இருக்கிற வந்தால் ஒரு திராட்சை ரசத்தை எடுத்து குடிச்சார பழங்கம். அப்போ என்ன ஆயிடுச்சு கண்டிப்பாக பண்ணி கஷ்டம் அப்படியே வெறி கொண்டு பார்த்தீங்களா தன் கூடாரத்தில் எப்படிதான் படுத்திருந்தார்னு பார்த்தா என்னங்கோ வஸ்திரம் இல்லாத படுத்திருந்தார். யோசனை பண்ணுங்க எப்படி குடிச்சிருக்கார் பாருங்க நோவா இல்லைங்களா எப்படி குடிச்சிருக்கார் எந்த லெவலில் குடிச்சிருக்காரா. ஆனால் கொஞ்சம் பண்ணியிருக்கானாக்கா ஃபுல்லு ஃபுல் டைட்டு எப்படி டைட்டாக இருக்கனாக்கா வஸ்திரம் இல்லாத என்னங்கோ நம்ம குடாரத்தில் படுத்திருக்காரு அது கூட தெரியாதவருக்கு இல்லைங்களா. அதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுறது தெரியலா நோவா மீன் எக்ஸ்கியூஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு ஆ நோவா ஃபுல் பாட்டில் அடித்தாரோ நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் அடிக்கிறேன் இல்லைங்களா நோவா மாதிரி இல்லை கொஞ்சம் அடித்தா என்ன தப்போ இல்லைங்களா நோவா என்னங்க நீதிமான் இல்லைங்களா பரிசுத்தமான் இல்லைங்களா தேவன் திறந்து கொண்டா ஒரு என்னங்க ஒரு நீதிமான் அவரே நல்லா குடிச்சு தேவன் இடத்துல நல்லா பேர் வாங்கியிருக்காருக்கா நான் கொஞ்சம் குடிச்சு பேர் வாங்குறதுல தவறு கிடையாது என்ன பண்ணுற நிறைய பேரா எக்ஸ்கியூஸ் எடுத்துகிட்டு நிறைய கிறிஸ்தவர் கிறிஸ்மஸ் வந்தால் என்ன பண்ணுறாரோ வைன் பார்ட்டி கல்யாணம் செஞ்சு என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வைன் பார்ட்டி இல்லைங்களா. அதனால் எதுக்கு எனக்கா நோவா பேர் எடுத்துகிட்டு இல்லைங்களா பாவா நோவா குடித்தார் அன்றைக்கி என்ன குடித்தாரோ திராட்சை ரசம் குடித்தாரோ அதுதான் வைன். இன்னைக்கு என்னங்கோ வைன்னா என்னங்கோ அதுக்கு பேரே என்ன இருக்கும் வேறு இல்லைங்களா. அதனால் ஒரு வைன் ஸ்டோருக்கு போயிட்டு வைன் கேட்டால் என்ன கொடுப்பார் வைனா என்ன பிராண்ட் வேணும் சொல்லுங்க சார் கேட்குறாரு இல்லைங்களா வைன் கொடுப்பாங்களா அந்த வைன் ஸ்டோரில் வைன் இருக்குதுங்களா. நான் அவனுக்கு வைன் என்னன்னு புரியவே புரியாது. ஆக்சுவலி பைபிளில் வைன் என்னங்கோ கிரேப் ஜூஸ் அதுக்கு தான் வைனும் இல்லைங்களா. ஆனால் இன்னைக்கு வைன் ஸ்டோரில் போனால் என்ன இல்லை வைன் விட்டு வேறு எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அதனால் வைன் கேட்டால் என்ன சொல்கிறாரா உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணும் சொல்லுங்க சார் இல்லைங்களா. அப்போ அந்த பிராண்டெல்லாம் சாப்பிட்டேன் அவ்வளோதான் கதையே ஆகிடும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடும் இல்லைங்களா. அதனால் நிறைய பேர் கிறைஸ்தவரும் இது இது சத்தியத்தை தெரியாது என்ன பண்ணுறா தெரியுங்களா இந்த வைன் ஸ்டோர் பேர் வச்சிருக்காரு எப்படினாக்கா இம்மானுவேல் வைன் ஸ்டோர் கிங் ஆஃப் கிங் வைன்ஸ் இல்லைங்களா. யாருடைய பேர் இதில் இயேசு கிறிஸ்துவோடைய பேர் வச்சுட்டு இயேசு கிறிஸ்து முதலாவது செய்த அற்புதம் தான் என்னங்கோ திராட்சை ரசத்தை என்னங்கோ அது தண்ணியாக திராட்சை ரசத்தை மாதிரி மாற்றினாரே அதனால என்னங்கோ இயேசு கிறிஸ்து கூட குடிச்சிருக்காருன்ட்டு என்ன பண்ணுறாரு தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறாரு இல்லைங்களா. ஆனால் குடிக்கிறவரை பரலோகத்த ராஜ்யத்துக்கு போக முடியுமா வசனம் அப்படிங்க பார்க்கலாம் இல்லைங்களா. ஒன்று குறைந்தர் ஆராதரிக்கிறான் பத்தாம் வசனம் ஃபர்ஸ்ட் குறைந்தியன் சிக்ஸ் சாப்டர் டென்த் வர்ஸ் மனுஷன் முதலாவது உலகத்துல 600 வருஷங்கள வாழ்ந்தார். ரெண்டாவது உலகத்துல பார்த்தா 350 வருஷம் வாழ்ந்திருக்காரு இல்லைங்களா. அதனால முதலாவது உலகத்துல அந்த பூமி சுற்றுல என்ன இருந்ததுனாக்கா அந்த வாட்டர் கேனப் இருந்தது இல்லைங்களா. அந்த ஜலப்பிளையத்துல அந்த வாட்டர் கேனப் என்னாச்சு கம்ப்ளீட்டாக நாசம் ஆயிடுச்சு. அதனால ரெண்டாவது உலகத்துல வரும் போதும் இவருக்கு தெரியாததுனால அந்த வாட்டர் கேனப் ஒடிச்சிருக்கிறது இவருக்கு தெரியாததுனால இவர் என்ன பண்ண தெரியுங்களா முதலாவது உலகத்துல எப்படி அந்த திராட்சை ரோஸ் ரசத்தை வச்சு அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி அவர் சாப்பிட்டிருந்தாரோ அப்படியே ரெண்டாவது உலகத்துல இதே காரியத்தை அவர் என்ன பண்றாரோ கண்டினியூ பண்ணார். அதனால இவருக்கு தெரியாதது என்ன தெரியுங்களா அந்த ஒரு திராட்சை ரசம் புளிப்பு வந்துச்சு. அதனால ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுனால இவருக்கே தெரியாது என்ன இருக்கு இவருக்கு அந்த மாதிரி என்ன இருக்கும் வரும் இது வந்திருக்கும் இல்லைங்களா. அதனாலே நோவா இதுக்கப்புறமா இதே மிஸ்டேக் செஞ்சாலும் பைபிள் என்ன இல்லை
ரெக்கார்டு இல்லை. என்றால் நோவா தெரியாது என்ன பண்ணாரு, இந்த மிஸ்டேக் செஞ்சார். என்றால் ரெண்டு உலகத்துல வாழ்ந்த ஒரு மனுஷன் இல்லைங்களா, என்விரான்மெண்ட் ஆச்சு கம்ப்ளீட் ஆகிய சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதனால இதுக்கப்புறமா நோவா குடிச்சாட்டி வசனமே இல்லை. அதுக்கப்புறமா நோவாக்கு எவ்வளவு பேர் குமாரர்கள் பார்த்தா, மூணு பேர் குமாரர். யாரோ நோவாவுடைய குமாரர்கள் என்ன பேரோ ஷேம் ஹாம் யாஃபேத் இல்லைங்களா. ஷேம் ஹாம் யாஃபேத் மூணு பேர் என்னங்கோ குமாரர்கள் இல்லைங்களா. இந்த மூணு பேர் குமாரர் மூலியமாக தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் வந்திருக்கார். எப்படி வந்திருக்கார் அப்படி கொஞ்சம் வாசிக்கலாம் இல்லைங்களா. அப்படிங்கோ ஆதியாகமம் 9 அதிகாரம் 25 வசனம், நோவாவோட மக்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை பண்ணுறார். அந்த ஆசீர்வாதத்து மூலியமாக யார் யார் எந்தெந்த சந்ததியின்னு என்ன பண்ணலாங்கோ நாங்கள் பார்க்கலாம். அப்படிங்கோ ஆதியாகமம் 9 அதிகாரம் 25 வசனம், உலகத்துல அந்த காலத்துல மூணு முக்கியமான கான்டினென்ட் இருந்தது இல்லீங்களா. ஆப்பிரிக்கா கான்டினென்ட், அப்புறமா யூரோப்பா கான்டினென்ட் இல்லைங்களா, அப்புறமா நான் மூணாவது வரைக்கும் ஏசியா கான்டினென்ட் அப்படின்னா காண்டம் இல்லைங்களா. ஏசியா காண்டம் இருக்கும், அப்புறமா யூரோப்பா காண்டம் இருக்கும், அப்புறமா ஆப்பிரிக்கா காண்டம் இருக்கும். இந்த மூணு காண்டத்துல இவர் எந்த ஜனங்கள் அதை பார்த்தா ரொம்ப செபிக்கப்பட்டவர் யாரும் இந்த மூணு ஜனத்துல யாரும் ஏசியா ஜனங்களா ரொம்ப செபிக்கப்பட்டவரா, அடிமை தர மாதிரி ரொம்ப காலம் வாழ்ந்த ஜனங்கள் யாரும் ஆப்பிரிக்கா ஜனங்களா இல்ல யூரோப்பியில் இருக்கிற ஜனங்களா இல்லனாக்கா ஏசியால இருக்கிற ஜனங்களா ஆப்பிரிக்கா ஜனங்கள் கேட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப அடிமை தனத்துல இருந்த ஜனங்கள் யாரும் பார்த்தா இந்த ஆப்பிரிக்கா இருக்கிற ஜனங்கள் இல்லைங்களா. அதனால எப்படிதான் இருந்தாருனாக்கா ஒரு காலத்துல ஸ்லேவ்ஸ் இல்லைங்களா, யாருக்கு ஸ்லேவ் ஆகிருந்தாருனாக்கா இந்த யூரோப்ல இருக்கிற ஜனங்கள் பிரிட்டிஷஸ் கேட்டுக்கலாம். ஐரோப்பியில இருக்கிற ஜனங்கள் யாருனாக்கா பிரிட்டிஷஸ் இல்லைங்களா. ஒரு காலத்துல அந்த எலிசபெத் ராணி அவர் மூலியமாக என்ன பண்ற பிரிட்டிஷஸோ உலகத்துல எல்லா இடத்துல போயிட்டு என்ன பண்ணாரா தம்முடைய காலனிஸ் என்ன பண்ணாரா ஸ்தாபனை பண்ணார் இல்லைங்களா. அவரு மூலியமாக உலகத்துல என்ன ஆயிடுச்சு எல்லா இடத்துல அடிமைத்தன மாதிரி என்ன பண்ணுவோம் ரூல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணார் இல்லைங்களா. அதனால அந்த காலத்துல இந்த ஆப்பிரிக்கா தேசத்துல இருக்கிற ஜனங்கள்ல என்னங்கோ காசுக்காக வாங்குறதோ காசுக்காக விற்கிறதோ என்ன பண்ணாரோ அந்த காலத்துல என்ன பண்ணி ஸ்டார்ட் பண்ணார். அதனால இந்த ஒரு கானான் என்ன யாரன்னு பார்த்தா அதான் ஆப்பிரிக்கா ஜனங்கள் இல்லைங்களா. அப்போ ரெண்டாவது பார்க்கலாம் 27 வசனம் படிங்க, ஆதியாகமம் 9 அதிகாரம் 27 வசனம், பார்த்தீங்களா அவன் சேமுடைய குடாரத்துல குடியிருப்பான். பாருங்க யாஃபேத்துக்கு என்ன சொல்றனாக்கா அவன் வந்து ரொம்ப தேவன் பிளஸ் பண்றாரா இல்லைங்களா, விருத்தி ஆக்குவாரா, இவன் செம்முடைய குடாரத்துல வாசனம் பண்ணுவாரா. அப்புறமா அதனங்கோ ஏசியால இருக்கிற ஜனங்கள் இவர் போயிட்டு தம்முடைய நாட்டில வாழ்றது இல்லையா, ஏசியால போயிட்டு அங்கே இங்கே என்ன பண்ணா வாழ்றாரு. அதனால பிரிட்டிஷஸ் ஒரு காலத்துல என்ன பண்ணாரோ இந்தியாலே எல்லா இடத்துல போயிட்டு காலனிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் கரெக்டுங்களா. கோவா பாண்டிச்சேரி இல்லைங்களா, ஸ்ரீலங்கா இந்தியா பாகிஸ்தானம் இல்லைங்களா, ஹாங்காங் சிட்டின்னு கூட என்ன பண்ணாருங்களா எலிசபெத் ராணி 500 இயர்ஸ் லீஸ் வாங்கியிருக்காரு. யோசனை பண்ணுங்க ஒரு வீடு லீஸ் வாங்குறதுக்கு என்னங்கோ அவர் எவ்வளோ கஷ்டம், ஒரு நாட்டை என்ன பண்ணியிருக்காரு லீஸ்க்காக வாங்கியிருக்காரு. அதனால யாஃபத்தைட்ஸ் யாருன்னு பார்த்தா யூரோப்பியன் இருக்கிற ஜனங்கள். அப்ப கடைசியில் இருக்கிறது யாருன்னாக்கா ஷம், ஷம் பத்தி தேவன் என்ன சொல்ல பிடிக்கும் ஆதியாகமம் 9 அதிகாரம் 26 வசனம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்த ஷம் யாருன்னு பார்த்தா தேவனை தேடுகிற ஜனங்கள் இல்லைங்களா, தேவனை அதிகமாக தேடுகிற ஜனங்கள் யாருன்னாக்க இந்த ஷம் தான். அதனால இவர் யாருன்னு பார்த்தா என்னங்கோ
தேவன் மேல ரொம்ப பயபக்தி இருக்கிற ஜனங்கள் இல்லைங்களா. அதனால நாங்கள் யாரெல்லாம் பார்த்தா செம் சந்ததிக்கு சேர்ந்த ஒரு ஜனங்கள் தான் இல்லைங்களா. அதனால உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்கள் எங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்குதுனாக்கா இந்த ஷேம்ல தான் இல்லைங்களா. ஏசியால தான், இந்துசம் எடுத்துக்கோங்கோ இல்லைங்களா, அப்புறமா இஸ்லாம் எடுத்துக்கோங்கோ, ஜுடாயிசம் எடுத்துக்கோங்கோ இல்லைங்களா, எந்த புத்திசம் இல்லைங்களா, சிக்கிசம் எல்லா ரிலீஜியும் ஸ்டார்ட் ஆயிருக்குது எங்கன்னு பார்த்தா இந்த ஊரும் ஏசியாலே தான் இல்லைங்களா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, அந்த காலத்துல எல்லாருக்கும் இருக்குதோ ஒரே ஒரு பாஷை தான் இல்லைங்களா. ஆதியாகம் 11வது அதிகாரத்துல படிக்கிறோம், அந்த ஒரே ஒரு பாஷை இருக்கிறதுனாலே எல்லா ஜனங்கள் பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுறதுக்கு என்ன பண்ணாரா ஸ்டார்ட் பண்ணார் இல்லைங்களா. எந்த கோபுரம்னாக்கா வானத்துக்கு வரைக்கும் போகிற ஒரு கோபுரம். அதனால தேவ வானத்துல பார்த்து என்ன பண்ணாரா அவர் பாஷைகளை அப்படியே தாறுமாறும் பண்ணிட்டார் இல்லைங்களா. பாபிலோன் இல்லைங்களா, அதனாலே பாபேல் என்று முதலாவதும் பேரங்க வந்துச்சு இல்லைங்களா. அதனாலே ஒருத்தருத்தரும் ஒரு ஒரு விதமாக என்னங்கோ ஒரு பாஷை பேசுறதுக்குனால என்ன பண்ணிட்டாரோ ஒருத்தருத்து போயிட்டு ஒரு ஒரு இடத்துல என்ன அப்படியே அப்படியே செட்டில் ஆயிட்டார் இல்லைங்களா. எக்ஸாம்பிள் எடுத்தா உங்களுடைய பாஷையில சோறு என்னங்கோ சோறு என்னங்கோ சோறு என்னங்க தமிழ்ல சாப்பாடு இல்லைங்களா, ரைஸ் கட்டுங்களா. அதே இங்கிலீஷ்ல சோறு என்ன தெரியுங்களா, ரொம்ப கசுப்பு வெரைட்டி மீனிங் இல்லைங்களா. அதில் பாருங்க எப்படி இருக்கும் அப்படியே எனக்கு ஹிந்தியில மவுத்தனை என்ன தெரியுங்களா, மவுத்தனா மரணம் டெத்னிட்டி. அதே மவுத்தனை இங்கிலீஷ்ல வாய் இல்லைங்களா, பாருங்க எப்படி இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை ஆனால் வேற பாஷையுமே இருக்கும் வேற விதமான அர்த்தமே இருக்கும். இப்படி என்னங்க உலகத்துல 2500 பாஷைகள் இருக்குதுங்களா, 2500 லாங்குவேஜஸ். அதனால யார் யாருக்கு என்னென்ன ஒரு பாஷை இருக்குதோ அவர் ஒரு அந்தந்த பக்கத்தில் போயிட்டு என்ன ஆகிட்டார் உலகத்தில் எல்லா ஜனங்களும் என்னட்டார் இப்போ செட்டில் ஆகிட்டார் இல்லைங்களா. இப்படி தான் ரெண்டாவது உலகம் என்னாச்சு அப்படியே கண்டினியூ ஆச்சு. அப்போ ரெண்டாவது உலகத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு மனிதன் இருந்தார், யார் தெரியுங்களா, இவரோ அப்ராம் இல்லைங்களா. ரொம்ப முக்கியமான ஆள் இல்லைங்களா. அதில் பைபிளில் அவருக்கு என்ன பேருன்னா விஸ்வாசத்தின் தகப்பன் இல்லைங்களா. தேவன் என்ன சொல்கிற அப்ராம்க்கு உன்னுடைய தகப்பனுடைய நாட்டு விட்டுட்டு நான் சொல்கிற ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் நீங்கள் வாங்கோ உங்களுடைய சந்தத்தின் மூலியமாக எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறேன் நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும் போதும் அப்ராம் என்ன தெரியுங்களா விஸ்வாசத்தினாலே அவருடைய தகப்பனுடைய வீட்டு விட்டு தேவன் சொல்கிற ஒரு நாட்டுக்கு என்ன பண்ணாரோ அப்படியே வந்தார் இல்லைங்களா. வந்ததுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தேவன் அப்ராம்க்கு என்ன பண்ணாரோ ஒரு மகனை கொடுத்தார். அந்த மகன் யாரோ அவர் பேர் என்ன இசாக்கு இல்லைங்களா. எவ்வளோ வருஷத்துக்கே இசாக் பிறந்தாரா 100 வருஷக்கு இல்லைங்களா. அப்போ சாராக்கு எவ்வளோ வயசு 80 வயசா 90 வயசு இல்லைங்களா. 90 வயசாக இருக்கிற சாரா 100 வயசாக இருக்கிற அப்புறம் இல்லைங்களா. அப்போ தூதன் போயிட்டு சாராக்கு சொல்கிறார் இல்லைங்களா உங்களுக்கு ஒரு மகன் பொறுக்கிறாரு. அப்போ சாரா என்ன பண்ணாரா சாரா சிரிச்சாரா சாரா சிரிச்சாரா படிங்கோ ஆதியாகமம் 18வது அதிகாரம் 18வது அதிகாரம் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 13வது வசனம் 18வது வசனம் படிக்கும் மணிங்கோ. பாருங்க தன் உள்ளத்திலே நகைத்து பார்த்தீங்களா. அதனால சாரா என்ன பண்ணா இப்போ நகைத்தார் இல்லைங்களா. எங்க நகைத்தார் உள்ளத்தில் என்ன பண்ணாரா நகைத்தார் இல்லைங்களா. தேவதூதர் வீட்டில் வந்து சொல்லும் போது அப்ராமா அப்ராம் நகைத்தாரா அப்ராம் ஏன் நகைக்கிறாங்களா. அவருக்கு என்ன நிறைய விசுவாசம் இருக்கு இல்லைங்களா. ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 16வது வசனம் படிங்க 17வது அதிகாரம் 16வது வசனம் அப்பொழுது அப்ராம் முகக்குப்புறம் விழுதுவா என்னங்கோ எப்படி நகைத்து இருக்காரா முகக்குப்புறம் விழுது என்ன பண்ணிருக்கா சாரா டீசென்ட் இல்லைங்களா. என்னங்கோ டீசென்டா என்ன பண்ணிருக்கு உள்ளத்துல நகைத்துக்கா இவரு எப்படி இவரு ரொம்ப என்னங்கோ இவங்க கண்ட்ரோல பண்ண முடியல இல்லைங்களா. ரொம்ப என்ன பண்றாரு அப்படியே ஏன் எப்படி நகைத்தார் எல்லாம் நினைக்கிறாங்க அப்ராம் விசுவாசம் இல்லை இல்லைங்களா. அப்புறம் ஏன் நகைத்தா தெரியுங்களா சந்தோஷம் இல்லைங்களா. 100 வயசுல இருக்க தாத்தாக்கு போயிட்டு தாத்தா உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு பிள்ளை பிறக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும் அவங்க
ரொம்ப சிரிப்பு, ஏத்துக்கல, சந்தோஷத்தினாலே ரொம்ப சிரிப்பு இல்லைங்களா. அதனால இப்படிதான் அப்ராம் என்ன பண்ணார், தேவனை வழியில நடத்தினார் இல்லைங்களா. கடைசியில போயிட்டு ஈசாக்கின் மகன் போயிட்டு என்ன பண்ணாங்க, நீ பலி கொடுங்கன்னு சொன்ன போதும் அப்ராம் என்ன பண்ணல, பின் வாங்கல இல்லைங்களா. தன் மகனை பலி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டார். அப்பதான் ஒரு மிகுந்த பெரிய ஒரு உடம்படிக்கை யார் இடத்துல செய்யறாருனாக்கா, தேவன் அப்ராம் இடத்துல செய்யறாரு இல்லைங்களா. அந்த வசனம் பிடிக்கும், ஆதியாகமம் 22 இருக்கிறோம், 16 வசனத்துல 18 வசனம், ஜெனசிஸ் 22 சாப்டர் 16-18. இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பாத்தீங்களா. உங்களுடைய சந்ததி எப்படி பண்ணுமே, ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திர போலையும், அப்புறமா ஆக கடல் கரையில் இருக்கிற மண்ணல் போலையும், பாத்தீங்களா, உன் பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ற, சந்ததி மூலமாக ஆசீர்வதிக்குவேன் என்று மண்ணல் போலே சொல்றார். அப்போ எதனா ஒரு சொல்லிருக்கலாமே, ஏ ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரம் சொன்னாரோ, அப்புறமா ஏ வந்துட்டு கடல் கரையில் இருக்கிற ஒரு மண்ணல் சொன்னாரு, ஏன் ரெண்டு சொன்னாரோ, எத்தனை ஒரே ஒரு சொல்லிருக்கலாமே, ஏன் ரெண்டு சொன்னாரோ இல்லைங்களா. யோசனை பண்ணுங்க, இப்ப ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரம் இல்லைங்களா, அது கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியாதோ, சயின்டிஸ்ட் சொல்லிட்டாரோ ஸ்பேஸ் இஸ் இன்ஃபினைட். அப்படியே கடல் கரையில் இருக்கிற ஒரு மண்ணல் அதை நான் கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ணவே முடியாது அப்படின்றால் ஏன் இந்த ரெண்டு சொன்னார். பார்த்தா இது ரெண்டு எதனா குறிக்குதுனாக்கா, ரெண்டு விதமான ரட்சி, ஒரு பரலோகத்தின் ரட்சிப்போ, இன்னொரு பூலோகத்தின் ரட்சிப்பு. எப்படி அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மேலே இருக்குதோ, அப்படியே பரலோகத்தின் ரட்சிப்பு எப்படி இருக்கும், மேலே இருக்கும். எப்படி கடல் கரையில் இருக்கிற ஒரு மண்ணல் கீழே இருக்குமோ, அப்படியே இந்த ரட்சிப்பு பூலோகத்தின் ரட்சிப்பு எங்க இருக்கிறாருக்கா, கீழே இருக்கும். எப்படி வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் மகிமே இந்த ஒரு கடல் கரையில் இருக்கிற மண்ணலுக்கு பார்க்கல எப்படி இருக்கும், ரொம்ப என்ன பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே பரலோகத்தின் ரட்சிப்பு பூலோகத்தின் ரட்சிப்பை கம்பேர் பண்ணி எப்படி இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதனாலே இந்த ரெண்டு விதமான ரட்சிப்பு பத்தி தான் பேசுறாரு. அதனாலே யாரு எந்த விதமான ரட்சிப்பு இல்லைங்களா. அதனால பார்க்கும் போதும் ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் தான் யார், அந்த கடல் கல்ல இருக்கிற ஒரு நட்சத்திரம் யார் அந்த பார்த்தா, இயேசு கிறிஸ்து பூலோகத்தை வந்தார் பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஜனங்கள் தான் என்னங்க, கடல் கல்ல இருக்கிற மண்ணல் இல்லைங்களா, அவரு தான் என்னங்க பூலோகத்தின் ரட்சிப்பு. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா தான் என்னங்க, வானத்தின் நட்சத்திரங்கள் போலே இவருக்கு மொத்தம் தான் என்னங்க ஒரு பரலோகத்தின் ரட்சிப்பு. அதனாலே பார்க்கும் போது பூலோகத்துல நிறைய பேர் இருந்தார் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இல்லைங்களா. அதுல ரொம்ப பெரிய ஒரு மனுஷன் யார், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி பூலோகத்துல இருந்த நிறைய மனுஷர்கள், நிறைய பக்தர்கள் இருந்தார் இல்லைங்களா. இதுல ரொம்ப பெரிய ஆள் யார், அப்ராம் இல்லைங்களா. தன்னுடைய மகன் என்ன பண்ணாரா, பலியா கொடுத்தார. அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்களா, தாவீத், தாவீத் என்ன பண்ணாரோ, சின்ன ஒரு கல்ல யார் நடிச்சிட்டாரோ, கோலியாத், அவ்வளவு விசுவாசம். அப்புறமா நெக்ஸ்ட் யாரா, மோசே, மோசே இருக்காரா, பாருங்க 600,000 ஜனங்கள் என்ன பண்ணாரோ, அந்த ஒரு ரெட் சீன் அப்படியே டிவைட் பண்ணி வெளியில கொண்டு வந்தார். அப்புறமா எலியா இல்லைங்களா, அதனால சிம்சோன் இல்லைங்களா. அதனால பார்க்கும் போதும் சிம்சோன், நோவா, நிறைய பேர் இருக்காரு இல்லைங்களா. இவரெல்லாம் என்னங்க ரொம்ப பெரிய மனுஷர்கள் கட்டுங்களா. அதுல இதுல யார் ரொம்ப பெரியவர், இவ்வளவு ஜனங்களே, தாவீதா, யார் சார் சொல்லுங்க, மோசேயா, அப்ரஹாம் இல்லைங்களா. அப்ரஹாம் ரொம்ப பெரியவர், ஏன்றால் விசுவாசத்தின் தகப்பன், தேவன் ஸ்நேகித்தன் யாரோ அப்ரஹாம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து பத்தி என்ன சொல்றாரு படிக்கலாம், படிங்கோ மத்தேயு 11 அதிகாரம் 11 வசனம், மேத்யு 11 சாப்டர் 11 வசனம் படிங்கோ, மேத்யு 11 சாப்டர் 11 வர்ஸ் படிங்க. பாத்தீங்களா, ஸ்திரீல பிறந்தவர்ல இதுல என்னங்கோ, யோவான் ஸ்நானிக்கருக்கு பெரியவரோ
ஒருத்தரும் இல்லை, ஒருத்தர் என்பதில்லை சொல்லிட்டாரோ இல்லைங்கனாலே ஸ்திரீல பிறந்தா எல்லா மனுஷருக்கும் பாக்கியதோ. யார் தான் பெரியவர்? அப்ராம் பெரியவரா, நோவா பெரியவரா, தாவீது பெரியவரா, மோசே பெரியவரா? நான் கேட்டா யார் பெரியவரா? யார் பெரியவரா? யோவான்ஸ்தானிக்கன் பாத்தீங்களா? யார் சொல்றாரா? யார் சொல்றது இந்த வார்த்தை? ஏசு கிறிஸ்து. அப்ப ஏசு கிறிஸ்து பொய் சொல்றதுக்கு இருக்குதுங்களா வாய்ப்பு? அப்படி நான் சொல்லிருக்கிறேன்னா என்னங்கோ, உண்மையா ஸ்திரீல பிறந்த எல்லா மனுஷருக்கும் பாக்கிலும் என்னங்கோ, யார் தான் பெரியவன்? யோவான்ஸ்தானிக்கன். பாத்தீங்களா, பூலோகத்துல பிறந்த எல்லா மனுஷருக்கும் பாக்கில யார் தான் பெரியவன்? யோவான்ஸ்தானிக்கன். இவருக்கு பெரியவன் யாரும் இருக்கிறா? இல்ல, அதான் சொல்லிட்டாரு. யாரும் யாரும் சொல்லிட்டாரோ? இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார் இல்லைங்களா? அப்புறம் படிக்கும், அடுத்தது கண்டினியூ படிக்கும். அப்படி பெரியவனா இருக்கலாம். ஆனா இவர் என்ன இல்ல, பரலோக ராஜ்யத்துல இருக்கிற ஒரு சின்ன மனுஷனுக்கும் பெரியவரும் கிடையாது இல்லைங்களா? அதுல பரலோகத்துல ராஜ்யத்துல இருக்கிற சின்ன மனுஷன், பரலோகத்துல ராஜ்யத்துல போயிருக்கிற நிறைய மனுஷன் இருக்காரு. அதுல என்னங்கோ, ரொம்ப சின்ன மனுஷனும் யாருக்கும் பெரியவனா இருக்கிறா? யோவான்ஸ்தானிக்கனுக்கும் பெரியவனா இருக்கிறார். அப்படின்னு மீனிங் என்ன தெரியுங்களா, யோவான்ஸ்தானிக்கன் பூலோகத்துல எவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கலாம், ஆனா இவர் எங்க போக முடியாதோ, பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியாது. அதான் என்ன வருஷம் பிடிக்கும், திரும்பி பிடிக்கும், சார் திரும்பி பிடிக்கும். ஒருவரும் எழுப்பது இல்லை. ஆகிலும் ஒரு கண்டிஷன் போட்டார், இவ்வளவு எவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கலாம், ஆகிலும் பரலோக நிதானமா பிடிக்கணும். பரலோக பரலோக ராஜ்யத்துல சிறுவனா இருக்கவர் அவனுக்கும் பாக்கில் எப்படி இருக்கா, இப்போ பெரியவன் இருக்க அப்படின்னா பூலோகத்துல எவ்வளோ நீங்க ஹை லெவல்ல கிரேட்டாக இருக்கலாம், ஆனா பரலோகத்துக்கு இவரும் போக முடியாது. அப்படி என்றால் என்ன தெரியுங்களா, யோவான் ஸ்தானிக்கனுக்கு பாக்கிலோ, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள ஒருத்தரும் எங்க போதேன்னு மீனிங்கோ, பரலோகத்துக்கே போலே. எல்லாம் எங்கதான் இருக்கிற எல்லாருக்கும் பூலோகத்துக்கு ரட்சிப்பா, இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா தான் பரலோகத்தின் ரட்சிப்பு. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்னங்கோ, பூலோகத்தின் ரட்சிப்பு. ஒருத்தருக்கும் பரலோகத்தின் ரட்சிப்பு இல்லை. அப்படி என்றால் அப்ராம் எங்கே போனார், எலியா எங்கே போனார், மோசே எங்கே போனார், எல்லாம் எங்கே போனாரா, எல்லாம் பரலோகத்துக்கு போனாரா? பரலோகத்துக்கு போகலையா? போனாங்க இல்லைங்களா? அப்போ என்ன ப்ரூஃப் போயிருக்காரு? பரலோகத்துக்கே போயிருக்கேன் என்ன கேரண்டி? நமக்கு தெரியாது. இப்போ யாரோ பரலோகத்துக்கு போய் போயிட்டு வந்திருக்கீங்களா? ஆ, போயிட்டு யாரும் வரல. ஆனால் ஒருத்தர் வந்திருக்காரு, எங்கேயும் வந்திருக்காரா? பரலோகத்துல ஒருத்தர் வந்திருக்காரு, யாரதான்? இப்போ அவர் இடத்துல போயிட்டு கேட்டா அவர் கண்டிப்பாக சொல்வாரா, பரலோகத்துல எவ்வளோ பேர் வந்திருக்காருன்னு சொல்வாரா ஐயா? அப்படின்னு போயிட்டு கேட்கலாமா? கேட்கலாம். அப்படிங்கோ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்ட்டு, யோவான் 3:13 யோவான் 3:13 படிங்கோ. ஏறிக்கிறவன் பத்து பேரோ இருபது பேரோ எல்லாரும் பரலோகத்துக்கு ஏறி போயிட்டேன்னு சொல்லிருக்கோம் இயேசு கிறிஸ்து கரெக்டா படிச்சு நின்றீங்களா திரும்பி படிங்க திரும்பி படிங்க பரலோகத்துக்கு ஏறிக்கிறவன் ஒருவனும் இல்லை பாத்தீங்களா அப்ப யார் சொல்றது இந்த வார்த்தை என்னப்பா இயேசு கிறிஸ்து போய் சொல்றாங்களா உண்மைதான் சொல்றாங்களா இல்லைங்களா ஆனா இன்னைக்கு என்னங்கோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாரோ அப்புறம் எங்க போயிட்டாரோ இல்லையா எங்க போயிட்டாரோ மோசம் எங்க போயிட்டாரோ ஏன்னா எங்க போயிட்டாரோ கீ இப்படிதான் நினைக்கிறாரோ ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ற பாருங்க நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ரட்சகர் இல்லைங்களா நம்முடைய மீட்பர் இல்லைங்களா என்ன சொல்ற பாருங்க ஒரு வார்த்தை ஒரு வாயில அவரே சொல்றாரு பரலோகத்துக்கு ஏறி போலே இல்லைங்களா? அதனாலே பார்க்கும் போதும் எல்லா மனுஷர்கள் இறந்து போயிட்டாரு. அதுல எங்க போயிட்டாரு? எக்ஸாம்பிள் தாவீத் இல்லைங்களா? தாவீத் எங்க போயிட்டாரோ? தாவீத் எங்க இருக்காரு இப்போ?
தாவீதுடைய அட்ரஸ் தெரியுங்களா? ஆ வாங்க கட்டுறேன் அட்ரஸ் பை. ஆ ராஜா ஆ இறந்து போயிட்டாரா? இப்போ அவர் எங்கே இருக்காரா? கரெக்டுங்களா? ஆ பார்க்கலாம் இருக்கு வாரம் இல்லைங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போஸ்தலர் 2:34 அப்போஸ்தலர் 2:34 அப்போஸ்தலர் பார்த்தீங்களா எனக்கும் தாவீது எங்கே போகல பார்த்தீங்களா? பரலோகத்துக்கே போகல இல்லைங்களா? பரலோகத்தை போகல யார் போகல? தாவீது போகல. ஆ அப்புறமா பார்த்தீங்களா? அதனால அவரே அப்படி என்ன பண்ணி கிடைப்பா கிளியராக சொல்லியிருக்க. அதனால என்னங்கோ தாவீது எங்கே போகல? தாவீது வந்துட்டு பரலோகத்துக்கு என்ன பண்ணல அவரும் அவரும் போகல இல்லைங்களா? அதனால பார்க்கும்போதும் அவருடைய கல்லரே நம் மதத்தில் இருக்க என்ன பண்ணுறோம் அவரே கிளியராக சொல்கிறார் இல்லைங்களா? அதனால எல்லா மனுஷர் எப்போல்லாம் என்னங்கோ மரணத்திலிருந்து ஏஞ்சி வருவார்னாக்கா என்னங்கோ ஏசுக்கு சொல்லியோ 2 தான் படிக்கும். 1 தீசலோனிக்கர் 4:16 16 1 தீசலோனியன்ஸ் 4:16 கர்த்தர் தாமே வானத்திலே இறங்கி வருவார் 2 இல்லைங்களா? ஆ அப்போ அப்பொழுது முதலாவது எழுந்திருப்பார்கள் யாரோ எல்லாரும் கிடையாதோ இயேசு கிறிஸ்து வந்தவங்க எல்லாரும் ஏஞ்சி வருதுல்ல. முதல் யார் ஏஞ்சி வருவா? கிறிஸ்துக்குள்ள மறித்தவர் மொத்தம் தான். அப்போ மொத்தம் தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. வசனம் பாருங்க திரும்பி திரும்பி பிடிக்கிறார். அப்போ இதுக்கப்புறமா வேற மனுஷங்கள்லாம் என்ன பண்றான் அங்கே வரைக்கும் யாரும் மரணத்துல வெளியிலே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி இருக்கும் போது எலியா எங்க போனார்? எலியா எங்க போனார் இல்லைங்களா? வசனம் இருக்குதுங்களா? வசனம் இருக்குதுங்களா? சுடன் காற்றுல எலியா எங்க போயிட்டார் இல்லைங்களா? படிக்கும் 2 2:16 11 2 Kings 2:11 2 Kings 2:11 அக்னி குதிரைகள் அவன் நடுவாக வந்து பாத்தீங்களா எலியா சுடன் காற்றுல எங்க ஏறி போயிட்டாரா? பரலோகத்துக்கு என்னங்கோ ஏறி போயிட்டாரு. பதில் கிளியரா இருக்குமே. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சொல்றீங்களே பரலோகத்துக்கு போலேன்னு? வசனம் என்ன இருக்கும்? ரொம்ப தெளிவா இருக்கும். எலியா எங்க போயிட்டார்? பரலோகத்துக்கு போயிட்டார். கேட்டீங்களா? அந்தாலே என்னங்கோ பரலோகத்துக்கு போயிட்டார் இல்லைங்களா? எல்லாம் எங்க போயிட்டார்? பரலோகத்துக்கு. இப்போ எலியா எங்க இருக்கணும்? பரலோகத்துல இருக்கிறோம் இல்லைங்களா? இவர் பரலோகத்துக்கு போயிட்டாரானாக்கா அப்போ இயேசு கிறிஸ்து அங்க பரலோகத்துல அந்த டைம்ல இல்லையா? இவர் பரலோகத்துக்கு போகும் போது இயேசு கிறிஸ்து அப்ப பரலோகத்துல இல்லையா? இந்திருப்பாரு இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து யாரா பார்த்திருந்தோம்? இல்லையா பார்த்திருந்தோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தோம் பரலோகத்துல ஏறி வந்தவர் ஒருத்தர் இல்லாட்டி ஏன் சொன்னானோ அப்படியா? எலியா பரலோகத்துக்கே போனானா இப்ப என்ன போனீங்க? இப்போ தேடணும். எங்க தேடணும்? பைபிள்ல தேடணும். கனவுலயே தேடக்கூடாது இல்லைங்க? எங்க தேடக்கூடாது? கனவுலயோ தரிசனத்திலயோ என்ன பண்ணக்கூடாது? தேடக்கூடாது. எங்க தேடணும்? பைபிள்ல தேடணும். எங்க போனார் கரெக்டுங்களா? எங்க போனார் அதுல கொடுத்திருக்காரு. 16 பிடிக்கும். 16th verse 16 பாருங்கோ உங்களுடைய கூட எவ்வளவு பேர் இருக்காரு? 50 பலவான்கள் இருக்காரு. பாருங்கோ அவர் போயிட்டு உங்க எஜமானனை தேடும்படி என்ன பண்ணுங்க உத்தரவு கொடுவோம்னு கேக்குறாரு. பாருங்கோ கர்த்தோட நிதானமாக ஒருவேளை கர்த்தோடைய ஆவியானவர் அவனை எடுத்து
என்னங்கோ மலைகள் மேலே ஒன்றில் ஆகிலும் பாத்தீங்களா, மோஸ்ட்லி தேவனுடைய ஆவி என்ன பண்ணிருக்கலாம் இல்லையானா, எங்க போயிட்டு வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கும், ஒரு சான்ஸ் இருக்குமே, நேற்று என்ன பண்ணிப்போ, யார் சொல்றாரா பாத்தீங்களா சொல்றாரு. அப்படின்னா தேவனுடைய ஆவி அப்போ அப்போ எலியன் என்ன பண்ணிருந்தா தெரியுங்களா, ஒரு இடத்துல நீ எடுத்துட்டு இன்னொரு இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாரா, அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாரோ. என்னங்கோ எலியா எங்க போல கேட்டுங்களா, எலியா எங்க போல பரலோகத்துக்கு போல, ஆனா எங்க போயிட்டு இருந்தாரோ அப்பப்போ தேவனுடைய ஆவி திரும்பி பிடிக்கும் அவரை எடுத்து பாத்தீங்களா பள்ளத்தாக்கலையோ இல்ல என்ன ஒரு பருவத்துக்கு மேலே வச்சிருக்காரு. அப்படின்னா அப்பப்போ எலியா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அப்படியே இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தாரு இல்லைங்களா. அதனால பாருங்க இன்னொரு வசனம் இருக்கும், ஒன்னு ராஜாக்கள் 18வது அதிகாரம் ஒன்னு ராஜாக்கள் 18வது அதிகாரம் 11வது வசனத்துல 12வது வசனம் ஒன்னு ராஜாக்கள் 18வது அதிகாரம் ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நாங்கள் அறியாத இடத்துக்கு என்ன பண்ணுவார், இப்போ கொண்டு போவார் பார்த்தீங்களா. நாம் போய் விடுங்கோ என்னங்கோ நமக்கே தெரியாது கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாரோ, ஒரு இடத்துல இந்த இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாரு. அதனால என்னங்கோ உஷாராக இருக்கும்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. அதனாலே கர்த்தருடைய ஆவி அப்போ அப்போ எலியனை என்ன பண்ணிட்டு இருந்தாரோ, ஒரு இடத்துல இந்த இன்னொரு இடத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா. அதனால பார்க்கும் போதும் என்னங்கோ இப்படி யாரா போயிருக்கீங்களா எலியா மாதிரி, நான் போயிருக்கிறேன் என்னங்கோ எவ்வளோ வாட்டி தெரியுங்களா, 7-8 வாட்டி போயிட்டு வந்திருக்கிறேன் என்னங்கோ இப்படியே எலியா மாதிரி அப்படியே என்னங்கோ ஒரு இடத்துல என்ன இன்னும் திடீரெட்டு இன்னொரு இடத்துக்கேன் அப்படியே என்னங்கோ திடீரெட்டு எடுத்தாங்க என்னங்கோ இன்னொரு இடத்துக்கேன் அப்படியே என்னங்கோ 7-6 கிலோமீட்டர் தூரத்தில் போயிருக்கு தெரியுங்களா, எவ்வளோ 7-6 கிலோமீட்டர் தூரத்துல என்னங்கோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறேன் எப்படி தெரியுங்களா. நீ கூட வா, நீ கூட வா போலாம் வரீங்களா, போலாமா வரலாம்னா வரீங்களா. அதுக்கு என்ன தேவைனாக்கா பாஸ்போர்ட் தேவை என்னங்கோ, ஏன்னா பிளேன்ல போனோம்னாக்கா என்ன தேவை பாஸ்போர்ட், பிளேன்ல போன எப்படி தான் போவீங்க, இங்கே இருந்து டேக் ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா, ஆகாயத்தில் அப்படியே போயிட்டுருங்கோ நீங்கள் பரலோகத்துக்கு போயிட்டுருக்கலாம் பார்த்தீங்களா. இந்த 8 ரூம்லேருந்து அங்கே இன்னொரு 7 ரூம் இருக்கோ பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு என்ன இருக்கோம் லேண்ட் ஆகிட்டுருக்கோம். இதுதான் அந்த காலத்தில் ஏரோப்ளேன் இல்லை, அதனால தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், இப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தார் கட்டுங்களா சார் கட்டுங்களா இருங்க 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 இன்னொரு வசனம் இருக்கும் அப்போஸ்தலர் படிங்க ஒரு நிமிஷம், அப்போஸ்தலருடைய நிருபத்தில் கூட நீங்கள் கொடுத்துருக்காரு ஒரு நிமிஷம் இருங்க கொடு காட்டுறேன். 8வது அதிகாரம் அப்போஸ்தலருடைய இதில் 8வது அதிகாரம் 39-40வது வசனம் படிக்கும், 8வது அதிகாரம் 8வது சோதனை கொஞ்சம் எல்லாரும் வந்து எழுதிக்கிறார் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 8வது அதிகாரம் 39வது வசனம் 40வது வசனம் பிடிங்க தெரிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பினை கொண்டு போய் விட்டார் அப்புறமா பாருங்க எங்க காணப்பட்டார், அசோத்திலே அவரோ ஞானஸ்தானம் கொடுத்தார் பாத்தீங்களா. அங்கிலிருந்து அசோத்தருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் பார்த்தா 70 கிலோமீட்டர். தேவனுடைய ஆவியானவர் அப்படியே வந்து பிலிப்பினுக்கு எடுத்து எங்க போயிட்டு வச்சிருக்காரா, 70 கிலோமீட்டர் தூரத்துல போயிட்டு என்ன பண்ணிருக்காருப்பா அவர் விட்டுருக்காரு. அப்படின்னா ஏன்னா ஆவியானவர் எடுத்துட்டாரா பரலோகத்துக்கு எடுத்து போயிட்டாரா, எங்க போல அவரா பரலோகத்துக்கே போல. அதனாலே எலியா பரலோகத்துக்கு போல ரொம்ப வருஷம் கழிச்சு எலியா ஒரு லெட்டர் எழுதுறாரு, அந்த லெட்டர் பத்தி படிக்கலாம். 2 நாளாகமம் 21வது அதிகாரம் 12வது வசனம் 2 நாளாகமம் 21வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க. அப்பொழுது
பாத்தீங்களா, தீர்க்கதரிசியான எலியா எழுதின ஒரு லெட்டர் யாருக்கு வந்துச்சு, இது எலியா எடுத்ததும் 10 வருஷத்துக்கு அப்புறமும் லெட்டர் வந்தது. அப்படின்னா எலியா பரலோகத்துக்கு போயிருக்கிறா, எங்க போயிருப்பாரா, ஏதோ ஒரு மலை மேல தேவன் வச்சிருப்பாரோ, அங்கே மலை நின்று என்ன பண்ணிருப்பாரு, ஒரு லெட்டரா ராஜா எழுதுறாரு, வார்த்தை கொடுப்பாரு. அதனால எலியா எங்க போல, எங்க போல, பரலோகத்துக்கு போல. நம்முடைய தமிழ் பைபிள் என்ன பண்ணிருக்காரு, பரலோகம்னு கொடுத்துருக்காரு இல்லைங்களா. ரெண்டு ராஜாக்கள் 2 அதிகாரம் 11வது வசனத்துல என்னவோ எலியா சுடன் காட்டில பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா கொடுத்திருக்காரு. ஆனா வேற பைபிள் படிங்கோ என்ன கொடுத்துருக்க தெரியுங்களா, ஆகாயம் கொடுத்துருக்க படிங்க, அந்த அந்த வசனம் படிங்கோ, 2 Kings 2:11 இந்த பைபிள் படிக்கலாம் பாருங்க, இருங்க இந்த பைபிள் படிக்கலாம், இது வேற டிரான்ஸ்லேஷன் மொபைல்ல இருக்குது சார் தமிழ்ல, படிங்க 2 Kings 2:11 அதுல கூட படிங்க, 2 Kings 2:11 2 Kings 2:11 படிங்க. இது கேட்டுக்கோங்க, கணால் எப்படி இருக்கு, பதினோரா வசனம் அப்படி மிஸ்டர் அப்படிதான் வந்திருக்கு இல்லைங்களா, அது வேற டிரான்ஸ்லேஷன் பாருங்க, இப்போ 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 இதில் படிக்கலாம் அப்படிங்கிறது. என்ன போயிட்டார எலியா போயிட்டாரு, அதில் ஆகாயத்துக்கு போய் இன்னொரு இடத்துல என்ன பண்ணிருக்காரா, லேண்ட் ஆகிருப்பார் இல்லைங்களா. அதனால டிரான்ஸ்லேஷன் செக் பண்ணால் நம்ம எல்லாம் நம்ம கிளியராக தெரியும். அதனால இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டார், பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருத்தரோ இல்லை பார்த்தீங்களா. அதனால பைபிள் இப்படி தான் படிக்கணும், இங்கே கொஞ்சமோ அங்கே கொஞ்சமோ, ஏதோ ஒரு இடத்துல கேள்வி இருந்தால் அது கேள்விக்கு பதில் எங்கே தெரிந்தோம், பைபிள் என்ன தெரியணும். ஏதோ நான் மனசுக்குள்ளே வந்துச்சேன் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே அப்படியே ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. பைபிள் வசனத்து மூலியமா எல்லாம் படித்தாதான் நம்ம நிறைய தெரியும் இல்லைங்களா. அடுத்தது ஏனாக், ஏனாக்கு எங்க போயிட்டாரோ, தேவன் என்ன பண்ணார், அவர் தான் எடுத்துக்கொண்டார் கரெக்டுங்களா. ஆதியாகம் 5:24 Genesis 5:24 பாத்தீங்களா, தேவன் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கிறதுனாலே அவர் எங்க என்ன ஆயிட்டாரா, காணாமல் போனார். ஏன் தேவன் என்ன பண்ணாரா, எடுத்துக்கொண்டார். அப்ப தேவன் எடுத்துக்கொண்டார், எங்க எடுத்துக்கொண்டாரா, அதுதான் எல்லாம் நினைக்கிறாரோ இல்லைங்களா. இப்போ தேவன் எடுத்துக்கொண்டாரனாக்கா அது ஏசு குசு தெரியலையா, தேவன் ஈனாக்கு தான் எங்கே பல்லவத்துக்கு எங்கே எடுத்து போயிட்டு இருக்கேன்ட்டு. அப்போ ஏன் ஏசு குசு சொல்ல அப்படி என்றால், ஏனாக்கும் எங்கே எடுத்துக்கொள்ளப்படல, அது எங்கே கொடுத்துருக்கா, ஹெப்ரேயர் கொடுத்துருக்க படிக்கும், ஹெப்ரேயர் 11:5 படிக்கும். பார்த்தீங்களா என்னங்கோ, விசுவாசத்தினாலே ஏனாக்கு, ஏனாக்கு பத்தி சொல்றாரு, ஏனாக்கு மரணத்தை காணாத படிக்க பாத்தீங்களா எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு என்னங்கோ, என்ன தாண்டி விடும், மரணத்தை காணாத படிக்க விசுவாசத்தினாலே ஏனாக்கு என்ன பண்ணாரு, இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு என்ன நினைக்கிறதா, பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டாரு இல்லைங்களா. ஆனா அதே அதிகாரத்துல 13வது வசனம் படிக்கும் என்ன சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் அந்த மாதிரி நீங்க நிதானமா படிங்க, எந்த அர்ஜென்ட் இல்லை, நான் இங்கே தான் இருக்கிறேன் ஓகேங்களா, சரி நிதானமா படிங்கோ, படிங்க படிங்க நீங்க, இவர்கள் எல்லோரும் யார்கள் எல்லோரும், நீங்க எல்லோருமா,
எப்ரேயர் பதினோராவது அதிகாரத்துல ஒன்னாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் கொடுத்திருக்கிறார். ஆபேல் இந்த சாரா வரைக்கும் சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் நம்ம போல மரணத்தை அனுபவிச்சு என்ன பண்ணல, இவரோ மரணத்துல மரணத்தை பார்க்கல, ஆனா என்ன பண்ணிருக்காரோ, இவரோ மரித்து இருக்காரு இல்லைங்களா. நம்ம போல வியாதி வந்து என்ன கஷ்டத்தோட ஐயோ என்ன பண்ணல, இவரோ சாகல. ஏன்றா தேவனுடைய வழியில் என்ன பண்ணிருக்கிறப்போ நடந்து நடந்து நடந்திருக்காரு. அதனால இவருடைய பாடியில எந்த ஒரு வியாதி வரல இல்லைங்களா. அப்படி என்ன பண்ணிருக்கீங்களா, ஸ்மூத்தாக எழுந்து போயிருக்காரு. மோசே மோசே எவ்வளவு வருஷத்துக்கு எழுந்து போயிட்டாரோ, மோசையுடைய ஏஜ் எவ்வளோ, 120 வயசு இல்லைங்களா. சாகும் போது எப்படி இருந்தாரா, என்ன கிளாஸ், என்ன கண்டி போட்டாரா, எவ்வளோ பவர், அவர் பார்வை என்ன ஆகல, கொஞ்சம் கூட கம்மியாகல, பலம் கூட என்ன ஆகல, கம்மியாகல, அவ்வளோ பவர்ஃபுல்லாக என்ன தெரியுங்களா, யாரோ மோசே. மோசேவே எப்படி போயிருக்கானாக்கா யோசனை பண்ணுது, ஏனாவுக்கு எப்படி போயிருக்கலாம் இல்லைங்களா. அதுதான் மனத்தை பார்க்கலனாக்கா என்ன மீனிங்கோ, மனத்தை அனுபவிக்கல மீனிங்கோ, ஆனால் மனத்தை என்ன பண்ணிக்கிறோம், யாரோ இது பண்ணிக்க. அதனாலே பைபிள படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மீட்கும் பொருள் கிளாஸ்ல படிச்சோம் இல்லைங்களா, எல்லாரும் ஆதாம்குள்ளே மறிக்கிறது போலே கேட்டுக்கலாம். அப்போ இந்த வசனம் என்ன ஆயிடுப்போம், போய் ஆயிடும் இல்லைங்களா. அதனாலே ஆதாம்குள்ளே எல்லாரும் என்ன ஆகணும்ப்போம், கண்டிப்பா மறைச்சிட்டு தான் ஆகணும் இல்லைங்களா. அதனாலேதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு, மீட்கும் புள்ள கொடுத்துருக்காரு. இப்போ யோசனை போட்டங்கோ, ஆதாம்குள்ளே ஒருத்தர் மறிக்கலனாக்கா அவர் போயிட்டு என்ன பண்ணிருக்கலாம், ஆதாம்கே மீட்கும் புள்ள கொடுத்துருக்கலாமே, அவ்வளோ பரிபூர்ணமாக இருந்தால் அவருக்கு மனமே வரலனாக்கா அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டிருப்பாருனாக்கா, ஏன் எலியா மூலியமாகவும் ஏனாத் மூலியமாக என்ன பண்ணிருக்க, தேவனா மீட்கும் புள்ள கொடுத்துருக்கலாமே அப்படி இருக்கிறனாக்கா பார்த்தா அப்படி வசனமே இல்லை இல்லைங்களா. அதில் சங்கீதம் 49:7 வசனத்துலேருந்து 9 வசனத்தில் என்ன படிக்கிறனாக்கா, ஒருத்தர் போயிட்டு தன்னுடைய சகோதரனுக்கு என்ன பண்ண முடியாதோ, ஒரு மீட்கும் கொடுக்க முடியாதோ, நீத்தியமான உலகத்தில் ஒருத்தர் இல்லையன்ட்டு என்ன பண்ணுறோம், அந்த வசனமும் கிளியராக வாசிக்கிறோம் இல்லைங்களா. அதனாலே இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சொல்லிட்டார் இல்லைங்களா, பரலோகத்துக்கே ஏறினவன் ஒருத்தரோ இல்லை இல்லைங்களா, பரலோகத்துக்கு யாரோ போறதே கிடையாது. அதனாலே இயேசு கிறிஸ்து என்ன தெளிவாக சொல்றார் படிக்கும் அந்த வசனம், யோவான் 5:28 வசனம் எல்லாம் எங்க இருக்கார், யோவான் 5:28 ஆச்சரியப்பட வேண்டாம், கல்லறைக்குள்ளே போட்டு மண்ணில் போட்டு என்னங்க சிமெண்ட்ல போடுறீங்க, நீங்க தானே போடுறீங்க, யாரும் போடுறது இல்லையா, அப்படியே விட்டுட்டுருங்களா, ஏன் போட்டிருக்க சொல்லுங்க, திரும்பி என்னங்க திரும்பி வரக்கூடாது, அதுக்கு தான் சீல் போட்டிருங்க பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் போட்டு ஏன் திரும்பி வந்தால் சந்தோஷம் தானே, இது பொய் வந்துடுமோ வரைக்கும் போயும் இல்லைங்களா பார்த்தீங்களா. இதெல்லாம் படிக்கலாம், இன்னும் வேதத்தில் இதெல்லாம் அருமையான ரகசியங்கள் இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் இதை பற்றி இன்னும் ஆழமாக படிக்கலாம். இதெல்லாம் என்ன தெரியுங்களா, இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குது என்னங்க, ஒரு சின்ன ஒரு ஒன்று ஒரு பெப்பர்மெண்ட் மாதிரி இல்லைங்களா. அப்படி இன்னொரு வசனம் ஏசாயா 57 ரெண்டாம் வசனம், ஏசாயா பார்த்தீங்களா, திரும்பி பிடிக்கிறது பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நடக்கிறவர் எல்லார்கள் எங்கே சமாதானத்துக்குள்ள பிரவேசித்து பாத்தீங்களா, எல்லா படுக்கைகளை என்ன பண்றா இளைப்பாளர்கள் இல்லைங்க. அதனால அந்த கல்லறை மேல கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஒரு போர்ட் போடுறாரு, RIP இல்லைங்களா, RIP என்னங்கோ ரெஸ்ட் இன் பீஸ், சமாதானத்தை என்ன பண்ணுங்க, நிதிர போயிருக்கா கேட்டுக்கலாம் பாருங்க, வசனம் கிளியர் இருக்கும். அதனால என்னங்கோ எல்லாம் என்னங்கோ நீத்திமான்கள், பழைய காலத்துல இருக்கிற எல்லா நீத்திமான்கள் எல்லாம் இங்கதான் இருக்காருனாக்கா கல்லறையில தான் இருக்காரு. அப்படின்னா இவருக்கு என்ன ரிவார்டு, இவ்வளோ என்ன பிரயாசப்பட்டு தேவனுடைய வழியில் நடத்துனாரு இவருக்கு என்ன ரிவார்டு இல்லையா, அதை பார்க்கும் போது
இவருக்கு என்ன ரிவார்டுன்ட்டு பைபிள் என்ன கொடுத்துருக்காரு படிங்கோ. ஹெப்ரேயர் 11:39 40 அதுல தெளிவா கொடுத்திருக்கார் இவருக்கு தேவன் எப்பதா ரிவார்டு கொடுக்க போகிறார். பாத்தீங்களா இவர் எல்லார்கள் அந்த வீட்டுல போயிட்டு படிங்கோ. என்னங்க எல்லா விசுவாச வீரர்களை பத்தி ஹெப்ரேயர் 11:11 சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாங்கக்கா இவர் எல்லார்கள் விசுவாசத்தினாலே நல்லா என்னங்க நல்ல சாட்சி பெற்றுக்கொண்டாரா கேட்டுக்கலாம். நல்ல ரிப்போர்ட் தேவன் நல்ல சர்டிபிகேட் கொடுத்துட்டாரா நல்ல சர்டிபிகேட் வாங்கிட்டாரோ. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அடியாமல் இல்லைங்க. அப்படின்னா தேவன் இவருக்கு வாக்குத்தத்தை பண்ணிருக்காரு ஏதோ ஒரு பிரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பிரைஸ் பெற்றுக்கொண்டாரான்னு பார்த்தா வாக்குத்தத்தை பண்ணதே அடியாமல் போனார். அப்படின்னா தேவன் இன்னாவுக்கு ரிவார்டு கொடுக்கல. அப்போஸ்தலர் பவுல் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் நிறைய வருஷத்துக்கு அப்புறமா எழுதுறார் இன்னா 30 ஒருத்தருக்கு என்ன பண்ணல தேவன் ரிவார்டு கொடுக்கலேன்னு. அப்புறமா நெக்ஸ்ட் இருக்கோம் அவர்கள் நம்மை அல்லாமல் அப்படின்னா நம்ம இருக்கு ஒரு நிமிஷம் நம்ம அல்லாமல் என்னங்கோ நம்ம என்ன யார் இப்போ நாம தான் நாங்களே யாரும் இப்போ சபை கேட்டுக்கலாம் இயேசு கிறிஸ்துக்கு என்ன நாங்க இருப்போம் சபை சபை அல்லாமல் பூர்ணராகாத படிக்க விசேஷித்த நன்மையானது ஒன்று பாத்தீங்களா தேவன் நமக்காக வச்சிருக்கிற அவருக்கு கிடையாதோ அவருக்கு பாக்கிலோ விசேஷித்தமான ஒரு நன்மை யாருக்கு வச்சிருக்க தேவன் இப்பா நமக்கு அப்படின்றால் நமக்கே கொடுக்க போகிற ரிவார்டுக்கும் அவருக்கே கொடுக்க போகிற ரிவார்டுக்கு என்ன இருக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ யாருக்கு தான் பெரிய ரிவார்டோ நமக்கா அவருக்கா நமக்குதான் அப்படின்றால் நமக்கு தான் பரலோகத்தின் ரட்சிப்பு அவருக்கு என்ன ரட்சிப்பா பூலோகத்தின் ரட்சிப்பு அதுதான் வித்தியாசம் பாத்தீங்களா. வசனம் எவ்வளவு கிளியர் இருக்கும் நம்மே அல்லாமல் அவர் பூனா படுத்தாதான் படிக்க தேவன் விசேஷித்த நன்மை ஆரம்பிச்சிருக்காரா நமக்கே திட்டம் வச்சிருக்காரு தேவனுடைய பிளானே அதோ இல்லைங்களா. அதனால இவருக்கே கொடுக்க போகிற ரிவார்டு என்ன அப்படிங்க 35 என்ன உயிர்த்தெழுதல் இதுக்கும் சபைக்கும் இருக்கிற உயிர்த்தெழுதலுக்கும் வித்தியாசம் இருக்கும். சபைக்கே முதலாவது உயிர்த்தெழுதல் ஆனா இவருக்கு என்ன மாதிரி உயிர்த்தெழுதல் மேன்மையான உயிர்த்தெழுதல் இல்லைங்களா. சபைய உயிர்த்தெழுதல் பத்தி படிங்கோ வெளிப்படுத்தல் 21:6 வெளிப்படுத்தல் 20:6 படிங்கும் பாத்தீங்களா இது என்ன உயிர்த்தெழுதல் முதலாவது உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் பாக்கியவான் பாத்தீங்களா இவருக்கு இரண்டாவது மனத்தின் அதிகாரம் இல்லையா பாத்தீங்களா. இதுதான் சபைக்கு இருக்கிற முதலாவது உயிர்த்தெழுதல். இந்த முதலாவது உயிர்த்தெழுதல் சபைக்கு என்ன பண்றது தெரியுங்களா இயேசு கிறிஸ்து கூட 1000 ஆளுக்கு செய்யறார் இல்லைங்க. அதனால இது யாருக்கு உயிர்த்தெழுதல் பார்த்தா சபைக்கு இருக்கிற என்னவோ உயிர்த்தெழுதல். ஆனா மேன்மையான உயிர்த்தெழுதல் யாருக்கு முப்பிதா கணக்கு அதுல ரெண்டு என்ன இருக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால இயேசு கிறிஸ்து பார்க்கும் போது எப்பன்னா சொல்லியிருக்காங்களா பரலோகத்துக்கு கொண்டு போறேன்ட்டு யோவான்ஸ்தானுக்கு சொன்னாராங்களா அப்ராமுக்கு சொன்னாருங்களா. அப்ராமுக்கு என்ன சொன்னாரோ உங்க சந்ததி மூலமா எல்லாரும் என்ன பண்றேன் ஆசீர்வாதம் பண்றேன். அப்ராமுக்கு என்ன சொன்னாரோ நீங்க இங்கே நணுங்கோ இல்லைங்களா நீங்க லெப்ட் ரைட் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா இடத்துல நீங்க காலை எங்க வச்சுக்கிறீங்களோ அந்த அந்த இடமெல்லாம் யாரு கொடுக்குறேன் உங்க சந்ததி கொடுக்குறேன் நமக்கு சொல்லியிருக்காங்களா திருப்பத்தூர்ல எங்க கால் வைக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு சைட்டு வாங்க முடியுமா யோசனை பண்ணுங்க இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இது இடம் நின்றுதா தேவன் சொல்லியிருக்காங்க கால் வைங்க என்ன சொல்றாரு இல்ல கால் என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்டா வெட்டி போடுங்க சொல்றாரு நீங்க அப்படி கொடுத்துருக்காரா இல்ல நம்ம கொடுத்துருக்கு அப்படிங்க இது வசனம் லூக்கா 14:26 26
தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சிஷ்யனாக இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. யோசனைப்படுக்க அப்ராம் இப்படி சொன்னாருங்களா, தாவீதுக்கு இப்படி சொன்னாருங்களா, தன் தானே வெறுத்து கொள்ளுங்க, சிலுவை எடுத்து பின்னாடி வாங்க சொன்னாருங்களா. இது யாருக்கு மொத்தம் தான், இதோ சபை மொத்தம் தான். சோதோமோக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணாரோ, தாவீதுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணாரோ, அப்ராம் பெரிய பணக்காரோ இல்லைங்களா. ஆனால் தேவனுடைய மக்களுக்கு இப்படி சொல்லியிருக்காங்களா, நீங்கள் நல்லா தேவனுக்காக கொடுங்க, தேவனுக்கு நல்லா ஆசீர்வாதப்படுறாங்க சொல்லியிருக்காங்களா. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ என்ன தெரியுங்களா, தேவனுக்காக எல்லாம் விட்டு கொடுத்தா நமக்கு என்ன தெரியுங்களா, நமக்கு ஒரே நிந்தனை தான், ஒரே என்னங்கோ சோதனைகள் தான். படிங்கோ ரெண்டு இருங்க இருங்க படிங்க போது படிங்க. பார்த்தீங்களா, சிலுவை சுமந்து சிலுவேன என்னங்கோ இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்ணோம், சிலுவை சிலுவேன என்னங்கோ இப்போ என்னங்கோ இயேசு கிறிஸ்து போல ஒரு சிலுவையை அப்படியே கட்டு பண்ணி என்னங்க சுமந்து போகிறோமா, இல்லைனாக்கா ஒரு ஒரு கிராஸ் போட்டு எனக்கு ஒரு டாலரில் செயினில் சிலுவை போட்டுமா. அப்போ சிலுவை என்னங்கோ பாடுகள், யாருக்காக பாடுகள், இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகள் இல்லைங்களா. ஏதாவது கடங்கினர் வாங்கி என்னங்க கடன்குள்ளே விழுந்திருக்கிறோம், இது ரொம்ப கஷ்டப்படுற தேவனே கேட்டால் அதுக்கு சிலுவையா, அது சிலுவை கிடையாது இல்லைங்களா, அது என்னங்கோ அது பாவம், பாவத்தை சுமந்து போறீங்கோ இல்லைங்களா. சிலுவை என்ன பண்ணும், இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்ணும், சத்தியத்தை நிமித்தமாக என்ன பண்ணும், ஏன்னா ரிஸ்க் எடுக்கும் இல்லைங்களா, அதுதான் சிலுவை. சிலுவை எடுத்தே என்னங்கோ மரணம் பர்யந்தம் எப்படி இருந்தோம், இயேசுக்கு பின் சொல்லணும் இல்லைங்களா. இதுதான் இது கண்டிஷன், இது எல்லாருக்கும் ஒத்து வர்றதில்லை கேட்டுக்கலாம். இப்போ யோசனை பண்ணுங்க, இங்கே தான் நீங்கள் யோசனை பண்ணுங்க கிளாஸஸ் இல்லைங்களா, எவ்வளோ பேருக்கு ஃபோன் பண்ணுறோம், ஒரு நாளுக்கு என்னங்கோ எவ்வளோ பேர் தெரியுங்களா, 200 பேருக்கு என்னங்கோ எஸ்எம்எஸ் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு, ஆனால் எவ்வளோ பேர் வராதா, 10% கூட இல்லை யோசனை பண்ணுறோம். ஓ அப்படின்னு என்னங்கோ அப்படியேனா சத்தியத்து மேலே எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யோசனை பண்ணுங்க இல்லைங்களா. அதனாலே என்னங்கோ சிலுவையத்தை சுமந்து போகிறோம் ரொம்ப பேர் தான் இல்லைங்களா, ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சம் பேர் தான் இல்லைங்களா. சத்தியத்து மேலே யாருக்கு வாங்கிச்சிருக்காரோ சில பேர் தான், இவருக்கு தான் என்னங்கோ பரலோகத்தின் ரட்சிப்பு இல்லைங்களா. அதனால இன்னொரு வசனம் பிடிக்கும், எப்ரேயர் 10:20, எப்ரேயர் 10:20. பரலோகத்துக்கு போறதுக்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன இருக்கும், இப்போ தைரியம் உண்டா இருக்கும். அப்படியா இயேசு கிறிஸ்துமே வரலனாக்கா, அவர் ரத்தமே கொடுக்கலனாக்கா, ரத்தமே சிந்திக்கலனாக்கா, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன இல்லை முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை பலிக்கு அப்புறமா தான் எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அதுக்கா அதுக்கு அதுக்கப்புறமா தான் நமக்கு தைரியம் உண்டா இருக்கும். பிடிங்க இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இல்லைங்களா. இது முதல்ல யார் சொன்னாரா, திரும்பி பிடிங்க அந்த வசனம், திரும்பி அந்த வசனம் ஸ்டார்டிங்ல இருந்தே பிடிங்க. யாரோ முதலாவது கர்த்தர், அவரு மூலியமா தான் என்னங்கோ பெரிதான ரட்சிப்பு ஃபர்ஸ்ட் அவரு என்ன பண்ணிருக்காரு இப்போ, அவர் பேசியிருக்கார் இல்லைங்களா. பெரிதான ரட்சிப்பு முதல் முதல் யார் பேசியிருக்காரு இப்போ, இயேசு கிறிஸ்து. அப்படி நான் இந்த ரட்சிப்பு பத்தி தெரியல எனக்கா, பரலோகத்துக்கு போறதுதான வழியே தெரியலனாக்கா, எப்படி இதுக்கு முன்னாடி இருக்க ஜனங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்து சொல்றாங்களா, யோவான் 14 எடுக்கும், யோவான் 14 இயேசு கிறிஸ்து என்ன ரொம்ப அருமையாக சொல்றாரு இல்லைங்களா. ஜான் 14 என்னங்கோ இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு என்னங்கோ, 2 படிக்கோ 14:2. என்னங்கோ பிதாவின் வீட்டிலே இருக்கோ அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, பின்பு
மறுபடியும் பாத்தீங்களா, வந்து சேர்த்து கொள்வேன். நான் அங்கேதான் இருப்பேன், நான் கூப்பிடுறேன், வா வா என்று கூப்பிடுறேன். நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கோம் அப்படியே வந்துடுறீங்கன்னு சொன்னாருங்களா? எவ்வளவு என்ன சொல்லியிருக்காரா? பிதாவின் வீட்டுல நிறைய வாக்கு என்ன உங்க வாசஸ்தலங்கள் இருக்கும், அதை போயிட்டு ஆயத்த பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் திருப்பி பாத்தீங்களா, சேர்த்து கொள்வேன், நான் வந்து கூப்பிட்டு போவேன் சொல்லிட்டாரு. என்னங்கோ எங்களுக்கு அமெரிக்கா போறதுக்கு வழி தெரியுங்களா உங்களுக்கு? எப்படி போறீங்க அப்படின்னா, அமெரிக்கா போறதுக்கே வழி தெரியலனாக்கா பரலோகத்துக்கு போறதுக்கு எப்படி வழி தெரியும் சொல்லுங்க? அப்படின்னா அந்த வீட்டு ஓனர் வந்து என்ன பண்ணணும், நமக்கு வந்தோம் கொண்டு போனோம் கூப்பிட்டு போனோம். அதான் எப்பதான் செய்யறா தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரெண்டாவது இல்லைங்களா? இன்னொரு வசனம் பிடிக்கும், எப்ரேயர் மூணாவது அதிகாரம் ஒன்னாம் வசனம். எப்ரேயர்ல மூணாவது அதிகாரம் ஒன்னாம் வசனம், கவனித்து பாருங்க, இவர் தான் நம்ம லீடர். யாரா பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வந்தவருக்கு எக்ஸாம்பிளே இல்ல. ஏன்னா ஒரு லீடர் இல்லைனாக்கா அறுபடி பரவத்து போவார இல்லைங்களா? அதனாலே இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா தான் பரலோகத்தின் அழைப்பு என்னாச்சு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனாலே இந்த ரெண்டு கூட்டத்தின் ஜனங்கள் தான் இயேசு கிறிஸ்து இப்போ செலெக்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன் செலெக்ஷன் பண்ணியிருக்கார் ஆனால் பார்த்தா, இப்போ சாத்தான் இருக்கிறார் இந்த ரெண்டாவது உலகத்துல. யார் தான் பூலோகத்துல வாழ்க்கை செய்யறாரு பார்த்தா? சாத்தான். கரெக்டுங்களா? சாத்தான் தான் இந்த பிரபஞ்சத்தின் தேவன். அவர் எப்படிதான் வாழ்க்கை செய்யறாருனாக்கா வானத்துலேருந்து வாழ்க்கை செஞ்சிருக்கார். கரெக்டுங்களா? ஆனா சாத்தானை பார்க்க முடியுமா? சாத்தான் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா சாத்தான் தான் இன்னைக்கு உலகத்துல எல்லா மோசமான கிரியைகள் செய்யறான். நமக்கு என்ன ப்ரூஃபு? அடையாளங்கள். கரெக்டுங்களா? பூலோகத்தில் நடுகிற எல்லா தீங்குமான ஒரு காரியங்கள் மூலியமாக என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம்னுக்கா, இந்த ரெண்டாவது உலகத்துல யார் தான் அதிபதி? சாத்தான் தான். இந்த அவன் தான் தேவன் என்று நமக்கு கிளியரா புரியும் இல்லைங்களா? ஆனா சாத்தானா பார்க்க முடியாது. சாத்தான் எப்படிதான் ரூல் பண்றானாக்கா, தன் பூலோகத்துல இருக்கிற எனக்கு ரெப்ரசன்டேட்டிவ், இன்னைக்கு இருக்கிற கரப்ட் மோசமான பொலிட்டீஷியன்ஸ் அவர் மூலியமா தான் சாத்தான் பூலோகத்துல என்ன பண்றா ரூல் பண்றாங்க. கரெக்டுங்களா? அப்படி தானே சாத்தான் ரூல் பண்றாரு. நீங்க நீங்க இருக்கா இல்லைங்களா? மோசமான என்னங்கோ கரப்டோ ரிலிஜியஸோ இவர் இருக்காரு இல்லைங்களா? பொலிட்டீஷியன்ஸ். அந்த பொலிட்டீஷியன்ஸ் மூலியமாக தான், கரப்ஷன் மூலியமாக தான் பூலோகத்தை ஆளுகை செய்யறாரு. இப்படியே இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரும்போது பூலோகத்துல 1000 வருஷம் என்ன பண்ணிப்போம் ஆக்கை செய்தார். எப்படி ஆக்கை செய்யறாருனாக்கா, கண்ணுக்கு காணாமல் ஆகாயத்துல என்ன வரும் ஆக்கை செய்யறார். அப்ப பூலோகத்துல அவருக்கு யார் இருக்குன்னு தெரியுங்களா? அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும். அவருக்கு பூலோகத்துல ஆக்கை செய்யறதுக்கு கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்கும். இப்ப இருக்கீங்களா, சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்டோ. அதே மாதிரி வேற வித விதமான ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆளுகை செய்யறதுக்கு பூலோகத்திலே அவருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும். அதுதான் பழைய காலத்துல இருக்கிற முப்பிதாக்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம் செலெக்ஷன் பண்ணிட்டு வந்தார் இவ்வளவு நாள்கள். அதனால ரெண்டு வசனங்கள் படிக்கும், எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம், இன்னொருத்தர் சங்கீதம் 45வது அதிகாரம் 16வது வசனம் படிக்கும். எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. பாத்தீங்களா என்னங்கோ ஆகாயத்துல அதிகாரம் செய்கிற பிரபு. அப்படின்னா இன்னைக்கு சாத்தான் என்ன ரூல் பண்றானக்கா, ஆகாய மண்டலத்திலே பூலோகத்துல என்ன அடிப்போம் அறிக்கை செய்யற. அதனால ஆகாயத்துல அதிகாரம் செய்கிற பிரபு இல்லைங்களா? ஆகாய மண்டலத்துல பூலோகத்துல அதிகாரம் செய்கிறார் இல்லைங்களா? இப்படியே இயேசு கிறிஸ்து தம்முடையோ மூன்றாவதோ உலகத்துல மூன்றாவதோ ராஜ்யத்துல அவருடைய ராஜ்யத்துல அவர் ஆளுகை செய்யும் போது எங்கிற ஆளுகை செய்யறாருக்கா, வானத்திலே ஆளுகை செய்கிறார். கரெக்டுங்களா? இப்ப படிங்க. அப்ப பூலோகத்துல யார் இருப்பார் அவருக்கு அன்னைக்கு? சங்கீதம் 45வது அதிகாரம் 16வது வசனம் படிங்க. உங்களுடைய பிதாக்களுக்கு பதிலாக உங்களுக்கு குமாரர் இருப்பார்கள் இருங்க. இவரு என்ன சொல்லிட்டாருக்கா, இயேசு கிறிஸ்துக்கு பிதாக்களுக்கு பதிலாக எப்படி இருப்பாரா? குமாரர் அப்படின்னு என்னங்கோ இயேசு கிறிஸ்து முதலாவது வரிகளை வரும்போது இவருக்கு பிதாக்கள் இருந்தார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து யாரு குமாரன்? அப்புறமா யாருடைய குமாரன் பாத்தீங்களா? அப்படின்னா தாவீது இயேசு கிறிஸ்துக்கு என்ன கோவிப்பா? குமாரன். இயேசு கிறிஸ்து தானே தாவீதின் குமாரன்.
கேட்டீங்களா? இயேசு கிறிஸ்து முதலாவதுக்கே வரும்போது இயேசு கிறிஸ்து யாரு குமாரன் பார்த்தா தாவீதுடைய குமாரன். அப்படின்னா தாவீது இயேசு கிறிஸ்துக்கு தகப்பன் ஸ்தானத்துல இருந்தார், அப்ராம் தகப்பன் ஸ்தானத்துல இருந்தார், யாக்கோபு தகப்பன் ஸ்தானத்துல இருந்தார். ஆனா இதே இயேசு கிறிஸ்து இரண்டாவதுகளே வரும்போது தாவீது தகப்பன் ஸ்தானத்துல இருப்பாரானக்கா? இல்லே, தாவீது தகப்பன் பதிலாக என்ன இயேசு கிறிஸ்துக்கு குமாரன் ஆயிடுறார். கேட்டீங்களா? அப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு என்ன அடிப்பா? குமாரன் ஆயிடுறார். அதனால இவர் என்ன பிதா? நித்திய பிதா. கேட்டீங்களா? அதனால இந்த பிதா மூலியமாக உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கு என்ன வர போகுது? நிறைய வருஷத்துல, ஆயிரம் வருஷத்துல எல்லாருக்கும் ஒரு லைஃப் வரப்போகிறது இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்துக்கு அவர் தான் பிதாவின் இடத்துல இருப்பார். அதனால இன்னொரு பேர் இருக்கு இயேசு கிறிஸ்துக்கு, த ரூட் அண்ட் பிரான்ச் ஆஃப் டேவிட். கேட்டீங்களா? தாவீதுடைய வேரும் அப்புறமா தாவீதுடைய சந்ததி அப்புறமா கிளை. கேட்டுங்களா? கிளை கேட்டுங்களா? கிளை எனக்கு பிரான்ச். தாவீதுடைய கிளை இவர் தான், தாவீதுடைய வேறு கூட யார் தான்? இவர் தான். எப்படி? ஒரு ஒரு செடி இருக்குதுனாக்கா அந்த செடி இருக்கு வேறாக இருக்கலாம், இல்லைனாக்கா கிளையாக இருக்கலாம். ரெண்டும் ஒரே வண்டி இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் முதலாவது வருகிலே இல்லைங்களா? அப்ராமுடைய சந்ததிக்கே இவர் தான் கிளை. ஆனா ரெண்டாவது வருகிலே இந்த சந்ததிக்கு யார் தான் பேர்? இயேசு கிறிஸ்து தான் பேர் இல்லைங்களா? அதனால இந்த வசன பரவ யார் பத்தி பேசினிருக்காருனாக்கா இயேசு கிறிஸ்து பத்தி பேசினிருக்காரு. கேட்டுங்களா? இப்ப படிங்க, கண்டினியூ படிங்க. அப்படியே அவர்களே பூமியில் அங்கும் பிரபுகளாக வைப்பார் இல்லைங்களா? அப்படி என்றால் முதலாவரிகளே எப்படி இவரெல்லாம் பிதாக்களாக இருந்தாரோ, ரெண்டாவரிகளே ஒரு இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடிப்போம் குமாரர்களாக இருக்கிறார். அந்த குமாரர்கள் இயேசு கிறிஸ்து பூலோகத்துல எல்லா இடத்துல என்ன பண்றீங்களா? என்ன பிரபுகளாக வைப்பார். பிரபுகளை நினைத்தீங்களா? மினிஸ்டர்ஸ். ஒருத்தருக்கும் ஒன்று ஒரு மினிஸ்டர் ஆஃபீஸ் என்ன பண்ணிப்பா கொடுப்பார். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தா, இப்போ என்னங்கோ இப்போ உலகத்தில் நிறைய மினிஸ்ட்ரி இருக்கும் கேட்டுங்களா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்ட்ரி இருக்குதுங்களா? ஆ இருக்குது இல்லைங்களா? அப்புறமா ஏவியேஷன் மினிஸ்ட்ரி இருக்கும் கேட்டுங்களா? அப்புறமா என்னங்கோ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் கேட்டுங்களா? அப்படியே ஃபுட் டிபார்ட்மெண்ட் கூட இருக்கும் கேட்டுங்களா? இப்படியே இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்தில் யார் கொடுப்பார் தெரியுங்களா? இப்பொழுது இருக்கிற கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் எடுத்துட்டு இந்த ஒரு ஒரு ராஜ்யத்தின் இன்சார்ஜ் யாருக்கு கொடுக்க போகிறார்னாக்கா பழைய காலத்தில் இருக்கிற முப்பிதாக்களுக்கு கொடுக்க போகிறார் இல்லைங்களா? எக்ஸாம்பிள் இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட் பழைய காலத்தில் இருக்கிற முப்பிதாக்கள் யார் கொடுக்கலாம்? ஜோசப்க்கு கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம்? ஏழு வருஷம் இல்லைங்களா? நல்ல ஒரு வளர்ச்சி வரும் போதும் ஏழு வருஷம் பஞ்சத்துக்காக என்ன பண்ண சாப்பாடோ எல்லாம் சேர்த்து வச்சாரு. அதனால ஃபுட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு யாருக்கு நல்லா தெரியும்? யோசேப் யோசனை பண்ணுங்க. ஏழு வருஷம் பஞ்சம்னாக்கா என்னங்கோ எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரோ சுச்சுவேஷன். அப்போ அதே யோசப் திரும்பி ஆயிரம் வருஷத்துல வந்து இவருக்கு ஃபுட் டிபார்ட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்படி உங்களுடைய நாட்டில் அரிசி எவ்வளோ? ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அரிசி எவ்வளோ? ஃப்ரீ. அப்புறம் வேற எல்லாம் காசு பார்த்தீங்களா? அந்த யோசேப் வந்தா ஃபுல் டோட்டல் ஃப்ரீ இல்லைங்களா? பேக்கேஜ் என்னங்கோ ஃப்ரீ. இதுதான் இயேசு கிறிஸ்து பண்ண போகிறார். அப்புறமா இல்லைங்களா என்னங்கோ ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் ஆயிரம் வருஷத்துல யார் கொடுக்கலாம்? ஏன் அப்பப்போ பிளேன்ல போயிட்டு வந்தது யார் தான்? எலியாதான். அதனாலே என்னங்கோ ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்தா ஒரு பிளேன் இன்னொரு பிளேனுக்கு கிராஷ் ஆகாத படிக்க கரெக்டாக யார் கண்ட்ரோல் பண்ற சுச்சுவேஷனா? எலியா இல்லைங்களா? அப்படியே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்க போறங்கோ ஃபைனான்ஸ் பொருள் இல்லைங்களா? இது யார் கொடுக்கலாம்? சொலமோன். ரொம்ப ஏமாத்து போயிட்டார் இல்லைங்களா? நல்லா பண்ணாரோ அப்புறமா கடைசி இவ்வளோதான் இல்லைங்களா? எல்லாம் சொல்லிட்டாரோ எல்லாம் மாயே இல்லைங்களா? சொல்லிட்டார் மாயே மாயாட்டி. இப்போ சொலமோன் கொடுத்தா அவ்வளோதான் இல்லைங்களா? இது யார் கொடுக்கலனாக்கா பைபிள்லேயே ஒருத்தர் இருந்தார், அவர் என்னதான் வேலை செஞ்சாரானாக்கா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேலை செஞ்சார் இல்லைங்களா? எங்கே வேலை செஞ்சார் தெரியுங்களா? இல்லைங்களா சொல்கிறேன் இருக்கோம். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வேலை செஞ்சார், எவ்வளோ உண்மையாக செஞ்சார் தெரியுங்களா? அது எங்கே செஞ்சிருக்க தெரியுங்களா? இவருடைய சத்ருடைய இதுக்கே என்னங்கோ எனிமிக்காக அந்த ஃபைனான்ஸ் வேலை செஞ்சிருக்கார் வித்தவுட் எனி ஃபால்ட். யார் தெரியுங்களா இவரோ? இவரு அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வேலை செஞ்சிருக்கிறதுனாலே இவருக்கு என்ன பண்ண தெரியுங்களா? சிங்கத்தின் குகைக்கு போட்டார். டானியல் ஏன் போட்டார் தெரியுங்களா? டானியல் மேலே எல்லா ஜனங்களுக்கும் வெறி வந்துச்சு
ஏன்றா அது இருக்கே என்னங்கோ அப்படி இப்படி பில் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்றதுக்கே வாய்ப்பு கொடுக்கல பாருங்கோ. அதனால தானியல் எப்படியோ என்ன பண்ண போயிட்டு சிங்கத்தின் கோயிலுக்கு போட்டு ஆயிட்டு தானியல் ஆறாவது அதிகாரத்துல படிக்கணும். வீட்டுல போயிட்டு எல்லாம் டைம் இல்லைன்னு சொல்ல எல்லா வசனம் இருக்கும். அதனால சிங்கத்தின் கோவில போயிட்டு போட்டாரோ இல்லைங்களா ஒரு பிரமாணத்தை எடுத்துட்டு. அதனால 1000 வருஷத்துல ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தானியல கொடுத்து எப்படி பண்ணுவாரோ இல்லைங்களா யோசனை பண்ணுங்க. அதுதான் செய்யறாரு. அடுத்தது அப்புறமா டிரான்ஸ்போர்டேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லைங்களா இது யாருக்கே கொடுக்கலாம்க்கா. பழைய காலத்துல இருக்க என்னங்கோ முப்பிதாகள் இல்லைங்களா என்ன பண்ணலாம் இது ஆராமிச்சு கொடுக்கலாம் இல்லைங்களா. அப்புறமா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யாரை கொடுக்கலாம் ஆதாம்கா. அதான் பாவம் செஞ்சாரு தாவீதுக்கா. தாவீது இங்க போ காட்டில இருந்தாரா யோகஸ்தானுக்கா யோகஸ்தானுக்கா காட்டில இருந்தாரா காட்டில என்னங்க ஒரே எனக்கு தேன் சாப்பிட்டு இருந்தாரா சிம்சோனா ஏ யோகஸ்தானுக்கு வந்து தேன் சாப்பிட்டு இருந்தாரா வெட்டிக்கிளி சாப்பிட்டு இல்லைங்களா. ஆனா காட்டில இருக்கிற மிருகங்கள் யானை சிறுத்தை சிங்கம் இதெல்லாம் பார்த்தமே இது யாரு தெரியா முப்பிதாகள்ல ஒருத்தர் இருந்தாரோ இது எல்லா மிருகங்களை கிளீனா கண்ட்ரோல் பண்ணாங்க பாத்தீங்களா. ஒரு வருஷம் என்னங்கோ எங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்களா பேழைக்குள்ள ஒரு ஜூக்குள்ள போனா எவ்வளோ என்னங்கோ வாசனை என்ன சொல்ல வாசனை என் நாட்டமா இல்லைங்களா பாருங்க ஜூ ஜூனே எவ்வளோ வாட்டி கிளீன் பண்றாரோ. ஆனா நோவா இருக்கிற பேழையில எப்படி கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் ஒரு வருஷம் வரைக்கும். அதனால நோவாக்கு இதை டிபார்ட்மெண்ட் கொடுத்தா என்ன பண்றாரு இப்போ அருமையா சூப்பரா பண்ணுவார் இல்லைங்களா. அதனால இப்படிதான் தேவன் செய்வார். அப்புறமா இந்தியாவுக்கு யார் அனுப்புறார் மோஸ்ட்லி தேவன் முப்பிதாக்கள்ல இந்தியாவுக்கு யாருக்கு அனுப்பணும் தோமா. அது தோமா அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா இது இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் முப்பிதாக்கள். யாரும் தெரியல சார் ஆபேலிருந்து எடுத்து யோவான் ஸ்தானிக்கன்னு இருக்கும் அந்த ஒரு குரூப்ல வருகிற ஜனங்கள் அவர் தான் முப்பிதாக்கள். யோவான் ஸ்தானிக்கனுக்கு இன்னிலே எடுத்து இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வரைக்கும் இருக்கும் அவர் தான் இயேசு கிறிஸ்துவின் சபை. இவருக்கே பரலோகத்தின் ரட்சிப்பு ஆபேலிருந்தே யோவான் ஸ்தானிக்கன் வரைக்கும் பூலோகத்தின் ரட்சிப்பு இல்லைங்களா. ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் மாதிரி இருப்பார் பூலோகத்தை பிரபுகள் மாதிரி. அதே போல எடுத்தா இந்தியாக யார்தான் பிரைம் மினிஸ்டர் மாதிரி படலாம். இந்தியாவிலே பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்கோம்னாக்கா ரொம்ப நல்ல என்னங்கோ கெப்பாசிட்டி வேணும். ஏன்றால் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஜனங்கள் என்னங்கோ இவரு பாயை கீழே போயிடுறாரு. எங்கே பாயே பாயை தெரியுங்களா பாயேன்னு என்னங்கோ பாயேன்னு என்னங்கோ தமிழில் அது இருக்குதே அந்த வார்த்தை சொல்லுங்க பாய். ஓய்யோ ஐயோ ஐயோ சாரி நமக்கு தமிழ் வருது இல்லை பாயேன்னு என்னங்கோ பாயேன்னு என்னங்கோ மேட் நம்ம ஜனங்களும் மேட் கீழே போயிடுறாரு இல்லைங்களா. பிடிக்கிறதுக்கு என்னங்கோ ரொம்ப கஷ்டம். ஆனால் பைபிள் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா நமக்கு நம்ம இந்தியா ஜனங்கள்னாக்கா ஏமாத்துறது ரொம்ப ஜாஸ்தி கேட்டுங்களா. அப்படி என்றால் இந்தியானே ஆழ்கை செய்கிறதுக்கே ஒரு ஏமாத்துற ஜனங்கள்னா என்ன பண்ணிப்போம் விடணும் ஏமாத்துற ஒரு மனுஷனே விடணும். யார் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார் யாக்கோபு அவர் பேர் பேருடைய மீனிங் என்ன பார்த்தீங்களா டிசீவர் ஏமாத்துறவன் நினைக்கிற அந்த பேருடைய மீனிங் ஏமாத்துக்கிறான் தகப்பனே விடல கேட்டுங்களா. தகப்பனை விட்டிருக்கா தகப்பனே ஏமாத்தி இருக்காரனாக்கா இந்தியாக்கு விட்டா யார் யார் எப்படி எல்லாம் ஏமாத்துறாரோ என்னங்க இவரு பெய்னா பாய் பாய் கீழே போறா இவர் ரொம்பலி கீழே போறாரு இல்லைங்களா. இவரும் என்னங்க இவரோட மாமா என் மாமாவா என்னங்க மாமனார் பாருங்க இவரு மாமனார் எப்படி லாபான் யாக்கோபே 420னாக்கா இவரோட மாமனார் எப்படி இருக்கா தெரியுங்களா 840. ஏன்னா இவரு மாமனாருமே இல்லை கேட்டுங்களா. அப்படின்னா அந்த மாதிரி ஜென்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு யாருந்தாலும் தெரியும் அதான் எக்ஸாம்பிள் அவ்வளோதான். அப்படி பண்ணாரேட்டு இல்லையா அதனால நல்ல படங்கள் இருக்கும் இதெல்லாம் தேவன சித்தம் இந்த பார்க்கலாம். அதனால இந்த மாதிரி ஜென்கள்லாம் பூலோகத்தில் பிரபுக்களாக நியமிச்சுட்டு எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும். சரி பாகிஸ்தானுக்கு யார் அனுப்பலாம் முப்பிதாக்கள் யார் அனுப்பலாம் பாகிஸ்தான் யாருக்கு அனுப்பலாம் அப்புறமா பாவம் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. பாகிஸ்தான் ஜனங்கள் இந்தியாவில் இருக்கிற ஜனங்களை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டம்னாக்கா பாகிஸ்தான் ஜனங்களை அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண மாட்டோம் பேச்சோம் கேட்க மாட்டோம் அவருக்கு என்ன பண்ணும் நல்லா கொடுக்கணும். இப்படியே ஒருத்தர் இருந்தார் எப்பவுமே பார்த்தா நல்லா கொடுத்துருந்தார் பாருங்க யார் தெரியுங்களா சிம்சோன். சிம்சோன் என்ன பண்ண தெரியல பிலிஸ்டைன் ஜனங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாருனாக்கா காசா சிட்டிக்கு போனால் டோர் லாக் பண்ணிட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரா அப்படியே ஃபுல் செட்டு டோர் என்ன பண்ணிட்டார் அப்படியே எடுத்து பண்ணிட்டார். அப்புறமா அந்த ஒரு என்னங்கோ நரிகளுக்கு என்ன சொல்றாரோ
அது அது இல்லை என்னங்க உல்ஃப் ஆ என்ன ஆ உள்ளே அது நிறைய இருக்கோ பார்த்தீங்களா நிறைய எடுத்துகிட்டு என்ன பண்ணுறா வாழ்க்கை வாழல கட்டி என்ன பண்ணாரா ஆ நெருப்பு ஏ யோசனை போட்டுங்க வீட்டில் நாய் இருக்குதுங்களா ஆ வீட்டில் நாய் இருந்தா நாய் வாழ்த்து என்ன பண்ணுறீங்கோ தொட்டி பறந்து என்ன பண்ணுறது ஏண்டி ஆ ஆ பார்த்தீங்களா உங்களுடைய நாயை உங்களுக்கு கிடைக்குதுனாக்கா இவர் காட்டில் இருக்கிற நிறைய எடுத்துகிட்டு வண்டி எனக்கு வாழ்க்கை வாழ் கட்டி நிறைய பஞ்சு போட்டுருக்காருனாக்கா எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கணும் சிம்சாங்கே இல்லைங்களா உட கலையோடைய இதை எடுத்துகிட்டு என்னங்கோ 1000 பேர் நடிச்சிருக்கானாக்கா சிம்சாங்க எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கணும் 1000 வருஷத்தில் இந்த ராஜ்யத்தின் ஜவாப்தாரி எல்லாம் ஃபுல் இன்சார்ஜ் வச்சுக்கு இந்த ஜனங்களுக்கு கொடுத்தாங்க எப்படி இருக்கோம் பூலோகமே எப்படி இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் இதுதான் தேவன் இந்த ரெண்டு கூட்ட ஜனங்கள் தான் இன்னைக்கு என்ன பண்ணுறா இந்த சூஷி உலகத்தில் 2வது உலகத்தில் செலெக்ஷன் பண்ணினே இருக்கார் கட்டுங்களா இப்போ இப்போ 30வது செலெக்ஷன் ஆயிடுச்சு இப்போ யாருடைய செலெக்ஷன் நடந்துருக்கோ தெரியுங்களா சபை யார் தன்னை தானே வெறுத்து சிலுவையை எடுத்து இயேசு கிறிஸ்து பின்னாடி போவாங்களா மனவருக்கும் அவருக்கு என்னங்கோ இயேசு கிறிஸ்து கூட 1000 வருஷம் ஆழ்க்கை செய்யறதுக்கே ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டு கூட்ட ஜனங்களை தான் வெயிட் பண்ணியிருக்காரு அதனால இயேசு கிறிஸ்து 2வது வரிகளை வந்தவுடனே இந்த ரெண்டு கூட்ட ஜனங்கள்லாம் சபையில ஃபர்ஸ்ட் என்ன பண்ற இப்போ செலெக்ஷன் பண்ற செலெக்ஷன் பண்றதுக்கு அப்புறமா இந்த பூலோகத்தையே நம்ம தெரிஞ்சா அழிச்சு போடுறார் 2வது உலகத்தின் முடிவு அப்பதான் இல்லைங்களா எப்படி பண்றார் படிங்க 2 பேதுரோ 3வது அதிகாரம் 7வது வசனம் 2 பேதுரோ 3வது அதிகாரம் 7வது வசனம் பார்த்தீங்களா காக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா அந்தவரும் 2வது உலகத்தை எப்படிதான் அழைக்க போகிறார் அக்னினாலே 1வது உலகத்தை எப்படி அழிச்சு போட்டார் இல்லைங்களா தண்ணீர்னாலே அப்படியே 2வது உலகத்தை எப்படிதான் அழைக்க போகிறானாக்கா அக்னி எல்லாரும் என்ன நினைக்கிறானாக்கா இயேசு கிறிஸ்து 2வது வரிகள் வந்து பூலோகத்தை எல்லா இடத்துல பாம்ஸ் அப்படியே டிஷும் டிஷும் பண்ணி போட்டு பூலோகத்தை என்ன பண்றாரு அப்படியே அழிச்சு போடுறாரு இல்லைங்களா இதுதான் நினைக்கிறார் இல்லைங்களா பூலோகத்தை எங்கே பார்த்தா நெருப்பு இருக்கோ எல்லாம் சுட்டு நெருக்கோ எல்லாம் சுட்டு என்ன ஆயிடும் எரிச்சல் ஆயிடும் இல்லைங்களா அந்த வேதத்தில் பார்த்தோம் இல்லைங்களா நெருப்பு என்ன என்ன பைபிள் ஜெஃபேனியா 3வது அதிகாரம் 8வது வசனம் படிக்கும் ஜெஃபேனியாலே ஆ ஜெஃபேனியா 3வது அதிகாரம் 8வது வசனம் படிக்கும் ஆ எனக்கே காத்திருங்கள் என்ற எந்த கோபம் உக்கிர கோபம் உக்கிர கோபம் என்ன என்னங்கோ உக்கிர கோபம் என்ன மீனிங்கோ இல்லைங்களா உக்ரம் என்ன என்ன மீனிங்கோ வார்த்தை தமிழ்ல இல்லைங்களா கோபாக்னி சொல்ற பாத்தீங்களா அதுதான் நெருப்பு தேவனுடைய கோபத்துக்கு எது கம்பேர் பண்றாருனாக்கா நெருப்புக்கு என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்றீங்களா இந்த ஒரு கோபத்துல தான் தேவன் 2வது உலகத்தை என்ன பண்றாரு இப்போ அழிக்க போகிறார் இல்லைங்களா அந்த வசனம் படிங்கோ 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்துல கொடுத்திருக்காரு 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம் பார்த்தீங்களா கர்த்தருடைய நாள் இப்படிதான் வருகிறது அப்புறமா அப்பொழுதோ வானங்கள் மனமனமிட்டு அடந்து போவோம் எனக்கோ பூதங்கள் வெந்து என்ன உருகி போயிடும் அப்படின்னு பூதங்கள் வெந்து உருகி போயிடும்னாக்கா உண்மையான நெருப்பா டைரக்ட் லிட்ரல் நெருப்பா இல்லை அப்படி மீனிங் அடுத்தது சொல்ற பாருங்க பூமியும் அதுதான் பூமியும் அதில் இருக்கிற கிரியைகள் என்ன போய்ப்போம் அழிந்து போவோம் தவிர லிட்டரலான பூமி என்ன ஆகுதுல அழிந்து போவதில்ல பூமி அதுக்குள்ளே இருக்கிற கிரியைகள் அதுதான் பூமியில் இருக்கிறீங்களா அசுத்தமான கிரியைகள் மோசமான கிரியைகள் பாவத்தின் கிரியைகள் இல்லைங்களா இந்த கிரியைகளை தான் தேவனுடைய கோபத்தில் என்ன பண்ற தேவனிப்போ அழிக்க போகிறார் கேட்டுங்களா அதனாலே இந்த பூமி எப்பவுமே இப்படி இருக்கும் இந்த பூமின்னு நாசனம் பண்றதே இல்லை தேவன் அதனாலே இந்த லிட்டரல் பூமி எப்படி இருக்கும் இது இப்படியே இருக்கும் பூமியில் இருக்கிற என்னங்கோ ஒரு ஏற்பாடு மட்டும்தான் அந்த சமுதாயம் மட்டும்தான் என்ன பண்ணிப்போம் அதோ அழிக்க போகிற தவிர உண்மையான பூமி என்ன பண்றது இல்லை அழிக்க போகிறது இல்லை அதனால சில வசனம் படிச்சிடலாம் பிரசங்கி 1வது அதிகாரம் 4வது வசனம் பிரசங்கி 1வது அதிகாரம் 4வது வசனம் ஒரு சந்ததி போகிறதே
மறு சந்ததி வருகிறதே பூமி எப்படி இருக்கும் பாத்தீங்களா ஒரு சந்ததி வருகிறது ஒன்று உலகம் போகிறது இன்னொரு உலகம் வருகிறது அந்த உலகம் போகிறது மூன்றாவது உலகம் வருகிறது ஆனா பூமியும் எப்படி இருக்கும் என்றென்றும் அப்படியே இருக்கும் பூமி யாரும் அழிக்கவே முடியாது அதனால பக்கா ஃபவுண்டேஷன் போட்டிருக்கா தேவன் வசனம் படிங்கோ சங்கீதம் சாரி ஏசாயா 45 அதிகாரம் 18 வசனம் ஏசாயா 45 அதிகாரம் 18 வசனம் அப்படியே நாசம் பண்றார் எல்லா மனுஷர்களையும் எங்க கொண்டு போயிடுறாரா பரலோகத்துக்கே இல்லைனாக்க நரகத்துக்கு கொண்டு போயிடுறாரு அப்ப பூமி என்ன இடம் பூமி எப்படி இருக்கு அப்படியே வெறுமையாக இருக்கும் அப்படி சொல்றதா வசனம் அதனால இப்படிதான் தேவன் மனுஷன் சிருஷ்டி பண்ணியிருக்கார் படிக்கோ சங்கீதம் 115 அதிகாரம் 16 வசனம் பாத்தீங்களா வானங்கள் யாரும் தீப்பா பூமி யாரும் கொடுத்துருக்காரா எல்லாரும் என்ன நினைக்கிறாரோ பூமியை விட்டு எங்க போயிடலாம் பூமியை விட்டு எங்க போயிடலாம் பரலோகத்துக்கு போயிடலாம் இல்ல பூமியை சாப்பிட்றது என்னங்கோ காய் கறி மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு அப்புறமா பூலோகத்தில் என்னங்க டிவி ஆன் பண்ணால் என்ன வருது சன் டிவியில் படங்கள் பார்த்தோம் இல்லைங்களா இதெல்லாம் பார்த்துட்டு பரலோகத்துக்கு தேவன் கொடு போகிறாரா பக்கனா அப்போ ராஜா எவ்வளோ அருமையான சோதரவா பக்கனா பக்கத்தில் உக்காந்து தேவன் கொடுப்பாருங்களா யோசித்து பண்ணுங்க அங்கே போகிறேன் எங்கே கேட்குறீங்கோ தேவனே சன் டிவி வரலீங்க அப்போ கேட்டால் எப்படி இருப்பா யோசித்து பண்ணுங்க இப்படியே மனநிலைமையில பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படின்னா பரலோகத்துக்கு யார் போக முடியும் அதான் தன்னை தானே வெறுக்குது ஃபஸ்ட்டு இல்லைங்களா கிளாஸ் எவ்வளோ மணிக்கு கிளாஸ் எவ்வளோ மணிக்கு 6 மணிக்கு கிளாஸ்னா நீங்கள் எவ்வளோ மணிக்கு வருந்தீங்க 7 மணிக்கு வருவோம் சபாஸ் கீப் அப் பண்ணுங்க நான் இப்படியே போகிறேன் அடுத்த வாரத்துலேருந்து 7 மணிக்கு கிளாஸ்னாக்கா நான் 8 மணிக்கு பெங்களூர் விடுறேன் 9 மணிக்கு வந்தால் எவ்வளோ பேர் இருப்பீங்க யோசனை பண்ணுங்க கிளாஸு என்னங்கோ 5 மணிக்கு எவ்வளோ மணிக்கு 5 மணிக்கு 5 மணி கிளாஸ்னாக்கா 4:45 என்ன இருக்கும் இங்கே இருக்கும் 5 மணிக்கு கிளாஸ் ஆரம்பித்தா 7 மணிக்கு கிளாஸ் என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம் நீங்கள் கூட சமாதானமாக என்ன பண்ணலாம் வீட்டுக்கு ஆரம்பிச்சு கடும் போகலாம் இல்லைங்களா இல்லை எனக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு டென்ஷன் ஐயோ டைம் ஆச்சு வீட்டுக்கு போகணும் வீட்டில் என்ன கத்துறாரு அப்போ உங்களுடைய இதில் நீங்கள் என்ன இப்போ மாட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கு தெரியுங்களா தேவனுடைய வேலையில சுறுசுறுப்பாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா தேவன் யோசனை பண்ணுங்க கொஞ்சம் எதனா நமக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல கொஞ்சம் டைம் என்ன ஆகிட்டா கொஞ்சம் டைம் டிலே பண்ணிச்சேனாக்கா எப்படி இருக்கும் நமக்கு யோசனை பண்ணுங்க இல்லைங்களா தேவன் நம்ம விஷயத்துல கொஞ்சம் என்ன லேட் பண்ணுறாங்களா இல்லையா டைம் எப்படி கீப் அப் பண்ணுறோம் அப்படியே தேவனுடைய மக்கள்கள் எப்படி இருந்துப்பா அப்படிதான் இருக்கும் இல்லைங்களா அந்த பூலோகத்தை கொடுத்துருக்குறது யார்தா மனுஷன் தான் இல்லைங்களா அதனால பரலோகம் விட்டு சில பேர் மட்டும்தான் அந்த சில பேர் கூட நாங்கள் இருக்கோம்னாக்கா அது தகுந்த மாதிரி என்ன பண்ணிப்போம் நடக்கும் இல்லைங்களா தன்னை தானே வைக்கிறதுனா இதை ஃபஸ்ட்டு இல்லைங்களா எல்லாம் எல்லாம் அப்பாயின்மெண்ட் இருக்கோம் இல்லைங்களா சண்டே ஆகிட்டு என்ன சபையை முடிச்சு வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுருக்கோம் கரெக்டாக தூக்கம் வந்துன்னு இருக்கோம் அந்த தூக்கத்தை என்ன பண்ணிப்போம் ஃபைட் பண்ணிட்டு வரணும் அதான் தாவீது போல கோலியாத்தையும் அடித்த மாதிரி இல்லைங்களா கோலியாத்து வந்து நல்லா தூக்கத்தை கொடுப்பார் நல்லா ஜோ ஜோ கண்ணா நல்லா தூங்குப்பா 6 மணிக்கு கிளாஸ்ப்பா பரவாயில்ல ஆராம்ச போனாட்டு கோலியாத்தை தூங்க குடிச்சிட்டு நான் தூங்க வச்சுட்டேனாக்கா என்ன ஆகிடும் அப்போ எஞ்சி பார்த்தா மணி எவ்வளோ இருக்கா யாரில் 8 ஆகிடும் இல்லைங்களா இது எப்படி தான் ஃபைட் பண்ணுவாக்கா தாவீது எப்படி ஃபைட் பண்ணார் தேவனுக்காக என்ன பண்ணுவார் ரிஸ்கோ எடுக்கும் இதுதான் இல்லைங்களா அப்போ அதில் பார்க்கும் போதும் என்னங்கோ இப்படி தான் 3வது உலகத்தில் என்ன பண்ணார் இப்போ அழிக்க போகிறார் இல்லைங்களா அதனால இப்போ 1வது உலகத்துலேருந்து 2வது உலகம் என்னாச்சு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே 2வது உலகத்துல 3வது உலகம் என்ன ஆகிடும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா இப்போ நீங்கள் சொல்லுங்க
முதலாவது உலகத்துல இரண்டாவது உலகத்துக்கு வரும் போதோ எல்லா மனுஷரும் சத்து போயிட்டாரா? எவ்வளவு பேர் உயிரிழந்தாரா? இல்லதா? அப்படியே ரெண்டாவது உலகத்துல மூன்றாவது உலகத்துல போகும் போதோ எல்லா மனுஷரும் சத்து போயிடுறா, நாசம் ஆயிடுறாருக்கா? இல்ல, சில பேர் உயிரிழப்பார். வசனம் பிடிக்கும், ஏசாயா 24:6. ஏசாயா 24:6. இது நிமித்தம் சாபம் தேசத்தை பச்சித்தது, குடிகள் தண்டிக்கப்பட்டார், சிலர் மட்டும் என்ன கிடைப்பா உயிரிழப்பார். அப்படின்னா சில பேர் உயிரிழப்பார். அப்படியே ரெண்டாவது உலகத்திலிருந்தே மூன்றாவது உலகத்துல நோ எப்படி போனாரோ அப்படி அவர் என்ன அப்படியே போவார். எல்லாரும் நாசம் ஆகுதுல. வசனம் படிக்கும், மத்தேயு 24:22. மத்தேயு 24:22. பாத்தீங்களா, அந்த நாட்கள் இயேசுக்கு சொல்றீங்களா, மிகுந்த உபத்திரவத்தின் நாட்கள் வரும், இனி பொறுப்பு வராத நாட்கள் வரும் இல்லைங்களா? அந்த நாட்கள் கம்மி பண்ணலனாக்கா ஒரே ஒரு மனுஷன் இல்லையப்பா தப்பி போவதில்லை. ஆனா தேவன் என்ன பண்ற நாட்களை போ நிமித்தம் குறைக்கப்படும். அப்படி என்றால் சில பேர் ஊரட பூலோகத்துல இருப்பார். மீனிங் அதனால மகா உபதிரவத்தின் காலத்துக்கு அப்புறமா கூட சில பேர் பூலோகத்துல இருப்பார். இதுக்கப்புறமா தான் பூலோகத்துல என்னவோ மூன்றாவது உலகம் என்னவோ இப்ப ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? முதலாவது உலகத்தை நாசம் பண்ணிட்டாருனாக்கா அந்த பூமியை நாசம் பண்ணிட்டாரா? இல்ல, அந்த பூலோகத்துல இருக்கிற என்ன பண்ணாரோ அந்த வியவஸ்தை தான் இல்லைங்களா, அந்த சமுதாயம் தான் என்ன பண்ணிப்போம், அந்த சிஸ்டம் தான் நாசம் பண்ணார். அப்படியே ரெண்டாவது உலகத்தை நாசம் பண்றாருன்னா என்ன மீனிங்கோ, அந்த சிஸ்டம் தான் என்ன பண்ணிப்போம் நாசனம் பண்ற தவிர அந்த பூலோகத்தை என்ன பண்றது தேவனிப்பா நாசனம் பண்றது. அதனால இயேசு கிறிஸ்து வார்த்தை சொல்லிட்டாரு, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தை. எந்த வானம், எந்த பூமி பத்தி பேசினாக்கா இந்த வானம், ரெண்டாவது வானம், ரெண்டாவது பூமி பத்தி தான் யார் பேசினாரா? இயேசு கிறிஸ்து பேசிட்டார் இல்லைங்களா? அது அது அழிந்து போனா கூட மூன்றாவது வானம், மூன்றாவது பூமி பூலோகத்துல ஸ்தாபிக்கப்படும். அந்த வசனம் படிச்சிருக்க முடிச்சிடலாம். 2 பேதுரு 3:13. பாத்தீங்களா, நீதி வாசமாயிருக்க புதி வானம், புதி பூமியை எதிர்பார்க்கிறோம். அந்த புதி வானம் புது பூமியில என்ன வாசமாயிருக்கோம்? நீதி. யோசனை பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து வந்தா நீதி இருக்கவே இல்லையோ? நீதியின் ராஜா, சமாதானத்தின் கர்த்தர் கட்டுங்க. அவரோட ராஜத்துல என்ன இருக்கும்? கண்டிப்பா என்ன இருக்கும்? சமாதானம். இதுதான் ஏற்பாடு பண்ண போகிறார். என்ன வச்சுக்கலா, இதுல யாருக்கானா எதனா ஒரு கேள்வி இருந்தா தாராளமா கேளுங்க. இந்த சப்ஜெக்ட் அடிப்படையில எதனா ஒரு கேள்வி இருந்தா கேளுங்க, இருக்குதுங்களா? சரி, ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி, அடுத்த வாரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா, இல்ல சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு இல்ல 6 மணிக்கு வர முடியுமா? சனிக்கிழமை 5 மணிக்கு வந்தா நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும். வர முடியுமா? எல்லாரும் கைத்துக்குங்க. யாரும் வர முடியோ கைத்துக்குங்க. ரெண்டு நாள், இப்ப 2 நாள் வச்சுக்க முடியாது. என்றால் நமக்கு இதே மாதிரி வேற ஊர்ல எல்லாம் பண்றோம், அதனால இப்ப வேற ஊர்ல எல்லாம் நாங்க போயிட்டு வரணும். அதனால சனிக்கிழமை முடியுமா கைத்துக்குங்க. பிரதர் உங்களுக்கு சனிக்கிழமை, பிரதர் சனிக்கிழமை முடியாது பிரதர், டியூட்டி இருக்குதுங்களா? சனிக்கிழமை டியூட்டி இருக்குதுங்களா? பசங்க வர முடியாது அப்படிங்களா பிரதர்? நீங்க இல்ல பிரதர், சாட்டர்டே டியூட்டி இருக்குதுங்களா? எவ்வளவு மணிக்கு போறீங்க அப்படிங்களா பிரதர்? பிரதர் உங்களுடைய கமிட்மெண்டா? சனிக்கிழமை முடியாது. சரி, அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம், ஆனால் தயவுசெய்து டைம் வாங்கும். இல்லை, ஏன் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? எப்படி இது இன்ட்ரெஸ்டிங் இருக்குது? இது இன்ட்ரெஸ்டாக இருக்குதுங்களா? அப்படின்னா தயவு செஞ்சு இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. இன்ட்ரெஸ்ட் என்ன கேட்குறேன்னாக்கா
உங்ககிட்ட எந்த காசு கேட்கல, காசு கேட்டிருக்குமா இல்லைங்களா? அதனாலே உங்களுக்கு கரெக்ட் டைம் வாங்க, அவ்வளோதான் போதும். அடுத்த வாரம் 5 மணிக்கெல்லாம் வரீங்களா? கரெக்டாக சொல்லுங்க, வரீங்களா இல்லையோ? ஆ, 5 மணிக்கெல்லாம் வரீங்களா? நீங்கள் வந்துடுறீங்க, சொல்லுங்க, பெரியவர்கள் சொல்லுங்க, 5 மணிக்கு கரெக்டாக வரீங்களா? ஆ, அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்கள் வந்தால் நமக்கு திரும்பி பெங்களூர் போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லைங்களா? வேறு எல்லா ப்ரோக்ராம்கள் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு அந்த டைமுக்கு நீங்கள் வாங்க ஓகேங்களா? தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி பிறகு அமைந்து